Hi, hello, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய சமச்சீர் புக்ல ஹிஸ்டரி புக் அதாவது ஸ்டாண்டர்ட் 6th டேர்ம் 3 ல இருக்கக்கூடிய சோசியல் புக்ல ஹிஸ்டரி அப்படிங்கிற டாபிக் இருக்கும். அந்த ஹிஸ்டரியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏசியன் தமிழகம் சங்கம் ஏஜ் அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் அப்படிங்கிற பார்க்க போறோம். ஸோ புக் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, நான் வந்து பார்க்க மாட்டேன் நினைச்சுறாங்க, சரியா? ஸோ இங்கிலீஷ் மீன் பிள்ளைங்களும் பார்க்கலாம், தமிழ் மீன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே மட்டும் தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காண்டி நான் இங்கிலீஷ் புக் கொண்டு வந்திருக்கேன், பட் கிளாஸஸ் வந்து பைலிங்குவல் தான். ஸோ தமிழையும் கிளாஸஸ் போகும், இங்கிலீஷ் சேர்த்தே கொண்டு போயிடுவேன். ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு லாங்குவேஜும் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கதைகள் ஈஸியாக புரிய வரும், சரியா? ஈஸியாக நீங்கள் படிச்சு என்ன பண்ணலாம், எக்ஸாமுக்கு அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக இந்த கிளாஸ் இருக்க போது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, சரியா? இந்த லெசனை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட்ஸ் இருக்கு, அப்டேட்ஸ் பார்த்துட்டு நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஃப்ரீக்வெண்டா கேட்டிருந்த ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, சமச்சு புக்க படிக்கிறதுக்கு உங்க வீடியோஸ் பக்காவா இருக்கு, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா படிச்சு முடிச்ச விஷயங்கள் நான் வந்து டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. இன்னும் சிலர் பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து டைம் இல்லை, வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஹவுஸ் ஒர்க்கா இருக்கேன், எனக்கு வந்து டக்குன்னு படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிருக்கீங்க. ஸோ உங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாட்டு இருக்கும், சரியா? என்னைக்குமே பேஸ் சமைச்சு புக்கு தான், பட் இருந்தாலும் நீங்க டெஸ்ட் போட்டு பாக்குறதுக்கும் சரி, அல்லது நீங்க டக்குன்னு படிச்சு முடிக்கிறதுக்கும் சரி, என்ன பண்ணிக்கலாம், இந்த புக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா புக்ஸுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், என்ன பண்ணிக்கலாம், அந்த வீடியோக்கான வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு அந்த புக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா அந்த வீடியோல என்ன சொல்லிக்கணும் அதுக்கேற்ற புக்கை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா புக்ஸும் இருக்கு நம்மள்கிட்ட, எல்லா புக்ஸும் இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தமிழ் இருக்கு, சரி, தமிழ் இருக்கு, அப்புறம் இங்கிலீஷ் இருக்கு, அப்புறம் போலீஸ்க்கான புக்ஸ் இருக்கு, அப்புறம் ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியாகிரபி, அப்புறம் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, அப்புறம் நிறைய யூனிட் 8, யூனிட் 9, மேத்ஸ், இந்த மாதிரி எல்லா புக்ஸும் உங்களுக்கு கலெக்டிவாக என்ன பண்ணியிருக்கோம், ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், புக்கை பார்த்து வாங்கிக்கலாம், சரியா? எல்லா புக்குமே தரமாக இருக்கு, புக்குக்குள்ள எல்லாம் இருக்கு, பேப்பர் குவாலிட்டி, எப்படி உங்களுக்கு பார்சல் பண்ணுவாங்க, எந்த பார்சல் அனுப்புவாங்க, எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் ஃபுல்லாக பக்காவை 8 கொடுத்துருப்போம். அதை பாருங்க, பார்த்து பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே படிங்க. இந்த வருஷம் எப்படியாச்சும் ஒரு ஜாப் வாங்கணும் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஸோ புக்கில் வந்து பைசா ஸ்பெண்ட் பண்ண தப்பாக நினைக்காதீங்க, மடிக்காதீங்க, கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கையில் புக் வச்சு படிக்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். சமைச்சு புக்கை நீங்கள் PDF-லேயே வீடியோ படிச்சுக்கலாம். இந்த மாதிரி வரக்கூடிய புக்ஸை வந்து வாங்கி டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நாலேஜ் வளரும், கண்டிப்பாக சக்ஸஸ் காத்துக்கிட்டு இருக்கு, சரியா? எந்த டவுட்னாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம், சரியா? இப்போ எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அன் அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்த அன் அகாடமியில் இப்போ நானும் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோட கிளாஸஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அன் அகாடமி ஆப் இருக்கு, அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். எப்படி யூஸ் பண்ண தெரில அப்படின்னா அதுக்கும் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலாம் தெரிஞ்சிடும். என்னோட ப்ரொஃபைல் லிங்க் என்ன இருக்கு இதுவும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் உள்ளே ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்லாக் கோடு கேட்கும், அன்லாக் கோடு கேட்டுச்சு அப்படின்னா A Rajesh 180 அப்படிங்க கூட யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு கோர்ஸ் வாங்குறீங்க, டெஸ்ட் பேர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படி இருந்தால் ரெஃபர் கோடு கேட்கும், ரெஃபர் கோடு கேட்டுச்சு அப்படின்னா இது சேம் தான், A Rajesh 180 அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணன் நிறைய பேட்ச் கோர்ஸ் போகுது. ஸோ என்ன பேட்ச் கோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ March 31 ஒரு ஃப்ரெஷ்ஷாக பேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேட்ச் அப்படின்னா Group 4 and VAO ஒரு ஃப்ரெஷ் பேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், அதுக்கும் கோடு சேம் தான், அன்லாக் கோடு அல்ல ரெஃபர் கோடு A Rajesh 180. அடுத்து பார்த்தீங்கன்னா April 2 வந்து குறிக்கோள்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் Group 4 and VAO கோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்குன்னு சொல்லிட்டு Group 2 and Group 2 ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி April 5 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி பேட்டல்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க, சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விதை அப்படின்னு சொல்லிட்டு Group 1 2022 ஃபோக்கஸ் பண்ணி காம்ப்ரிஹென்சிவ் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்ச்னு கொண்டு போகிறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், April 5 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வருஷம் 2022 Group 1 ஒரு பேட்ச். அடுத்த நேரம் டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு. டெஸ்ட் சீரீஸ் பொறுத்தவரை எல்லா நாளும் 8 ஒரு டெஸ்ட் சீரீஸ் கொண்டு போகிறாங்க. ஸோ பேர் வந்து குறிக்கோள்னு சொல்லிட்டு ஃப்ரீ டெய்லி T20 டெஸ்ட் சீரீஸ், சரியா? அது வின் இதை என்ன சொல்ல, நீங்கள் டெஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ப்ரைஸ் வின் பண்ணலாம், சரியா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன் அகாடமியில் ஒரு மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் 1000 கிஃப்ட் கொடுத்துருவாங்க. தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் கிஃப்ட் கார்டில் ஒரு 700 கார்டை கொடுத்துருவாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? எல்லாமே வந்து அமேசானில் கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸில், சரியா, நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 2006.
ஸோ தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சனிக்கிழமை 2 மணிக்கு டெஸ்ட் இருக்கும், மொத்தம் 25 டெஸ்ட் இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் தமிழ்லையும் இங்கிலீஷுமே இருக்கும். 200 questions 3 hours அனலைஸ் பண்ணிக்கலாம், லைவ் வாங்கி கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எத்தனை பிளேஸ் இருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இது டாபிக் பேர் இலக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் டு ஃபிலிம்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அன்லாக் கோட் அல்லது ரெஃபர் கேட்டுச்சு அப்படின்னா ராஜேஷ் 180 மறந்துடுறாங்க. எப்படி ஜாயின் பண்ணும், எப்படி நான் ப்ளஸ் ஜாயின் நினைச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அன்அகாடமி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டீம் பிசி சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டீம் பிசி கிளிக் பண்ணாமல் எந்த ஆப்ஷன் போவாங்க, டீம் பிசி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வரும், கெட் சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும். 1 month ஆஃபர், 3 months ஆஃபர், 6 months ஆஃபர், 12 months ஆஃபர், அப்புறம் 24 months ஆஃபர், இந்த ஆஃபர்ஸ் இருக்கும். என்ன பொறுத்த 12 months எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபுல் பேக்கேஜ் படித்து முடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு அமௌண்ட் 7000 பே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 7000 பே பண்ண வேண்டாம், ஏன்னா ஆஃபர் கொடுங்க நினச்சிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க எப்போ, இந்த ஏஆர் ராஜேஷ் 180 அப்படிங்கிற கூட இந்த ரெஃபர் கூட யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10% இடத்த யூஸ் பண்ணணும், டைப் பண்ணணும். ஸோ ஏஆர் ராஜேஷ் 180 டைப் பண்ணிங்கன்னா 10% ஆஃபர் கிடைக்கும். ஸோ 7000 10% பேரும் அப்போ என்ன வரும், 6300 கட்டினா போதும். இந்த கோடை போட்ட உடனே உங்களுக்கு என்ன வரும், ஆப்ஸம் கோட் அப்ளைன்னு வரும், வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அமௌண்ட் குறைஞ்சிரும். சரியா, ஏன்னா ஃபுல்லாக பே பண்ண முடியாதுப்பா, ஏன்னா பாதி மந்த்லி கட் பண்ணால் போதும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க உங்கள் கார்ட் டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் பே பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏன்ஷியன் தமிழகம் த சங்கம் ஏஜ் அப்படிங்கிற லெசன். எந்த புக்குன்னு சொல்லிட்டோம், என்ன புக்கு, ஸ்டாண்டர்ட் 6th டேர்ம்ல இருக்குன்னு சொல்லிட்டோம். பேஜ் நம்பர் கேட்டீங்கன்னா தமிழ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 95 இருக்கும். அதே இங்கிலீஷ் மீடியம் புக் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 87 இருக்கும். சரியா, ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கு நமக்கு ஹிஸ்ட்ரியிலிருந்து எந்தெந்த லெசன்ஸ்லாம் கேட்பாங்க, சிலபஸில் எந்த லெசன்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வீடியோ கொடுத்துட்டோம். அதை பார்க்காதவங்க ஹிஸ்ட்ரி ஃபோல்டரில் இருக்கும், அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸஸ் எடுக்க எடுக்க நீங்கள் படிச்சுட்டே வாங்க, படிக்க படிக்க டிக் பண்ணிட்டே வாங்க. அப்போ தான் எத்தனை லெசன்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு செக் பண்ண முடியும். சரியா, ஸோ இப்போதைக்கு கையில் பென்னு பேப்பரு அப்புறம் புக்கு இல்லை ரஃப் ஷீட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அது ஓரம் வச்சுருங்க. ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்தவரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, நான் சொல்லக்கூடிய கதையை ஃபஸ்ட்டு கேட்டுருங்க. கேட்டு முடிச்சுட்டு ஃபுல் வீடியோ என்ன பண்ணும் கதையை கேட்டுரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கையில் புக்கு வச்சுருந்தீங்கன்னா அந்த புக்கை யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துருங்க. இல்லை எனக்கு புக்கு இல்லை, புக்கு வாங்க முடியல, புக்கு வந்து கிடைக்கல அப்படி இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் PDFம் இருக்கும், இதே புக்குக்கான இங்கிலீஷ் PDFம் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த PDFஐ பார்த்து வீடியோ ஓட விட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து படிங்க. கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகிட்டுருக்கும். தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ரிவிஷனுக்கு ஹெல்ப் ஆகிட்டுருக்கும். TNPSC எக்ஸாம் வரும்போது ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்துருங்க. சரியா, ஓகே. ஸோ அப்படி மெல்ல மூவ் பண்ணலாம். சரியா, ஸோ லெசன் ரொம்ப ஈஸியான லெசன் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சங்கம் ஏஜ். ஸோ லெசனுக்கு பேரை சொல்லிட்டோம், சொசைட்டி அண்ட் கல்ச்சர் ஏஜ்னு தமிழகம் த சங்கம் ஏஜ். அப்போ இந்த சங்கம் ஏஜ்னா என்ன அப்படின்னு தெரியணும், கரெக்டு தானே? ஸோ சங்கம் ஏஜ்னா தமிழில் சங்க காலம்னு சொல்லிடுவாங்க. அந்த சங்கம் காலத்தில் இந்த சங்கம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ சங்கம்னு என்ன அப்படின்னா, ஸோ மதுரையில் ஸோ பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ பாண்டிய அரசர்கள் என்ன பண்ணிருந்தாங்க, வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பாண்டிய மன்னர்கள் கூடிய ஆதரவுல இருந்துட்டு இருந்த புயட் இருக்காங்க பார்த்தீங்களா, புயட் மீன்ஸ் புலவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த புலவர்கள் என்னன்னு சொல்லுவாங்க, சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரையில் பாண்டிய மன்னர்கள் ஆதரிச்ச புலவர்கள் தான் என்னன்னு சொல்லுவாங்க, சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இந்த சங்கம் காலத்துல அந்த புயட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக புயட் சும்மா இருப்பாங்களா, கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, பாடல்கள் எழுதியிருப்பாங்க, போயம்ஸ் கம்போஸ் பண்ணிப்பாங்க. அந்த போயம்ஸை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ சங்க இலக்கியங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டயத்தில் அதாவது ஒரு ஒரு காலகட்டத்தில் நிறைவேறிப்பாங்க, ஒரு போயிட்டை கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு போயத்தை கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் அந்த பீரியட் அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, சங்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் விஷயம். சங்கம்னா பாண்டிய மன்னர்கள் மதுரை இருந்தாங்க, அவங்க ஆதரித்த புலவர்கள். சரியா, அதை என்னன்னு சொல்லுவாங்க, சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போயட்ஸ் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக போயம்ஸ் வந்து கம்போஸ் பண்ணுவாங்க. அந்த போயட்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, போயத்துக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, பாடலுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சங்கம் இலக்கியம், சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்போ கம்போஸ் பண்ணாங்க, டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீரியட், அந்த பீரியடுக்கு பேர் வந்து சங்க காலம், சங்கம் ஏஜ்னு சொல்லுவாங்க. சரியா, இதான் வந்து ஃபர்ஸ்ட் பேரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்ஸ் என்ன கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 3 பேர் இருக்காங்க, யாரெல்லாம், ஆறுமுக நாவலர், அப்புறம் சுவாமிநாத ஐயர், அப்புறம் தாமோதர பிள்ளை. சரியா, ஸோ இந்த 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் இலக்கியம் அதாவது தமிழ் கிளாசிக்ஸ் அண்ட் பண்டை தமிழ் நூல் சொல்லுவாங்க, ஏன்ஷியன் தமிழ் டெக்ஸ்ட், இது எல்லாமே எங்க இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாம் லீஃப்ல, ஓகேவா, ஸோ பனை ஓலை இருந்திருக்கு. அதை வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு இந்த 3 பேரும் பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காங்க,
பல வருஷங்கள் எடுத்திருக்காங்க, பல வருஷங்கள் போராடி ஸ்ட்ரகிள் எடுத்து நம்ம அந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, என்னது அந்த பனை ஓலையில் இருந்த பாம் லீஃப்ல இருந்த தமிழ் இலக்கியங்கள் மற்றும் பண்டை தமிழ் நூலை வந்து கம்போஸ் பண்ண பப்ளிஷ் பண்றதுக்கு பெரும் பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதுல கொடுத்துருப்பாங்க. மூணு பேர் இம்பார்ட்டன்ட், ஞாபகம் கேட்டாங்கன்னா மூணு பேரை விட்டுறாங்க. யார் வந்து கம்போஸ் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சரை போட்டுக்கணும். சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ். சரியா, சோ சோர்சஸ் சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் தமிழ்ல சான்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, நிறைய சான்றுகள் கொடுத்துருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சோ இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லும்போது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கல்வெட்டுன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹாத்திங்குப்பா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் கின் கார்வேலா. சரியா, கலிங்கல இருக்கக்கூடிய கின் கார்வேலா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா புகலூர் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் பக்கத்துல அங்க ஒரு கல்வெட்டுகள் இருக்கு. அப்புறம் அசோகன் எடிக்ஸ் 2 & 13. சரியா, அப்புறம் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபவுண்ட் இன் மங்குளம். இதெல்லாம் பிளேசஸ் தான். சரியா, எல்லாம் பிளேஸ் பாத்துக்கோங்க. பட் கான்செப்ட் படி சோர்ஸ் சொல்லும் போது கல்வெட்டுகள் இருந்தும் என்ன பண்ணிருக்காங்க, சோர்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த சோர்சஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பிளேசஸ் நீங்க படிச்சு வச்சுக்கணும். அது நீங்க பெரிய அளவு கேட்க வாய்ப்பு இல்லை. பட் சோர்சஸ் கேட்கும் போது கண்டிப்பா கல்வெட்டுல இருந்து நம்ம சோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்த பாயிண்ட்ஸ் வந்து பேர் தானே லைஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சோ செகண்ட் பாத்தீங்கன்னா எங்க சோர்ஸ் எங்க இருந்து கிடைச்சு பாத்தீங்கன்னா காப்பர் பிளேட். அதாவது தமிழ்ல செம்பு செப்பு, ஓகே, செப்பு பட்டயங்கள் சொல்லுவாங்க. ரைட்டா, எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா சோ வெல்விக்குடி அண்ட் சின்னனூர் இந்த ரெண்டு பிளேஸ்ல இருந்து காப்பர் பிளேட்ஸ் கிடைச்சிருக்கு. அங்க இருந்தும் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். சரியா, சோ அடுத்து பாத்தீங்கன்னா காயின்ஸ். சோ காயின்ஸ் தெரியும், என்னென்ன நாணயங்கள். சரியா, சோ நாணயங்கள் சொல்லும் போது சேரா சோழா பாண்டியா இந்த மூணு பேர் இஷ்யூ பண்ண காயின்ஸ் அதெல்லாம் சோறு என்னதான் ஒரு ப்ரூஃப் தான். அப்புறம் சீப்டைன்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ், அப்புறம் ரோமன் காயின்ஸ், எல்லாமே என்னது காயின்ஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய சோர்சஸ் சான்றுகள். சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா மேக்லத்திக் மோனுமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. சோ தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்லத்திக் மோனுமெண்ட்ஸ் அப்படிங்கிற தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா பெருங்கற்கள் நினைவுச்சின்னம். சரியா, சோ பெருங்கற்கள் நினைவுச்சின்னம் சொல்லுவாங்க. சோ அதுவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எங்க எடுத்துக்காங்கன்னா பரியல்ஸ், அப்புறம் இந்த ஹீரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இறந்தவங்க மேல வந்து ஒரு கல் நடிச்சுப்பாங்க, மண்ணுக்குள்ள பாடி போயிடும், சோ மேல கல் நடிச்சுப்பாங்க, அதான் ஹீரோஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இடத்துல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு சான்றுகள் சோர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்கேவேட்டட் மெட்டீரியல்ஸ். சரியா, எக்ஸ்கேவேட்டட் மெட்டீரியல் அகழ்வாயின் சொல்லாங்க கேள்விப்பட்டீங்களா. சோ அகழ்வாயில் இருந்தும் என்ன பண்ணுங்க ஒரு சில விஷயங்கள் எடுத்துருக்காங்க. அதுக்கும் பேஸ் கொடுக்க பாருங்க, அடிச்சநல்லூர், அப்புறம் அடிக்கமேடு, அப்புறம் குடுமணல், புகார், கொற்கை, ஆலங்குளம், உறையூர், இந்த மாதிரி இடத்துல இருந்தும் இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய அகழ்வாயில் இருந்தும் என்ன கிடைச்சிருக்கு, நிறைய சோர்சஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்து லிட்ரரி சோர்சஸ். சோ லிட்ரரி சோர்ஸ் சொல்லும் போது இலக்கிய சான்றுகள். சரியா, சோ தொல்காப்பியம், எட்டு தொகை, அப்புறம் பத்து பாட்டு, பதினெண்கீழ் கணக்கு, அப்புறம் வேற என்ன இருக்கு, பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இளம் என்னது நமக்கு லிட்ரரி சோர்சஸ். இந்த சோர்சஸ் வந்து என்ன பண்ணி நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்த ஃபாரின் நோட்டீசஸ்ன்னு சொல்றாங்க, விச் மீன்ஸ் அயல் நாட்டின குறிப்புகள். சரி, ஃபாரின் சொல்ல வந்து வெளியே போவாங்க, அவங்க கொடுத்த சில நோட்ஸ். சரி, அதுல இருந்தும் நிறைய சோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாத்துக்கலாம். ஸோ என்னது எரித்தேன் சி பெரிப்ளஸ், அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல்ல முடியாது. ரைட்டா, பட் எங்கிருந்து சோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இது சோர்ஸ் இருக்கு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த பாத்தீங்க அப்படின்னா அப்படி கொஞ்சம் கீழே இறங்குவாங்க, தொல்காப்பி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தொல்காப்பின்னு சொல்லும் போது தொல்காப்பி நம்ம நம்மளுடைய ஒரு தமிழ் இலக்கணம் நூல்னு சொல்லுவாங்க, தமிழ் கிராமர் புக்குன்னு சொல்லலாம், தமிழ் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது என்ன சொல்லுது, என்ன குறிக்குது, என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. சங்க காலத்துல தமிழ் மக்களுடைய, சங்க காலத்துல தமிழ் மக்கள் இருக்காங்க. ஸோ தமிழ் மக்கள் என்ன பேசியிருப்பாங்க, தமிழ் லாங்குவேஜ். அது தமிழ் லாங்குவேஜையும் தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் உயர்தரமா பேசிட்டு இருக்கு, அதான் தொல்காப்பியம். சரியா, தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு தமிழ் இலக்கண நூல். தொல்காப்பியம் என்ன சொல்லுது, என்ன குறிப்பிடுது, என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா சங்க காலத்துல தமிழ் மக்களுடைய தமிழ் லாங்குவேஜ், தமிழ் மொழி அண்ட் தமிழ் பண்பாடு ரெண்டே வந்து என்ன பண்ணுது, ரெப்ரசன்ட் பண்ணுது, குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறதா தொல்காப்பிய புக்ல ஃபுல்லா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டூ யூனோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்கு, டைம் ஸ்பேன், ஓகேவா, என்ன செஞ்சோம்னா 3rd century, ஓகேவா. அப்புறம் தமிழகத்துல பாத்தீங்கன்னா வெங்கடம், திருப்பதி ஹில்லு, அப்புறம் கன்னியாகுமரி. சரி, இது வந்து இந்த பார்டர் பாத்தீங்களா, அந்த பார்டர், அப்புறம் பவுண்டரிஸ்யான்னு எதை பாத்துக்கோங்க. அப்புறம் ஏஜ் பாத்தீங்கன்னா அயன் ஏஜ் சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அயன் ஏஜ் பாத்தீங்கன்னா அயன் ஏஜ் இரும்பு காலம்னு சொல்லுவாங்க. அப்புறம் கல்ச்சர் பாத்தீங்கன்னா மேக்லத்திக் பீரியட்னு சொல்லுவாங்க, அது பெருங்கற்காலம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பாலிட்டிக், ஸோ அந்த காலத்துல வந்து என்ன பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னா கிங்ஷிப்னு சொல்லுவாங்க. சரியா, கிங்ஷிப் மீன்ஸ் என்ன முடியாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ ஆல்ரெடி பாலிட்டியில பாத்துட்டோம். சரியா, பாலிட்டியில இந்த கிங்ஷிப் பத்தி ஃபுல்லா பாத்துருக்கோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதாவது மொனாட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ கிங்ஷிப் சொல்லலாம், மொனாட்சி ரெண்டுமே சேம் தான், ஓகே, மொனாட்சி, ஓகேவா, மொனாட்சி. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா டைனாசிட்டி, எந்த டைனாசிட்டி இருந்துச்சு. சரியா, யார் யார் வம்சம் இருந்து பாத்தீங்கன்னா சேர வம்சம், அப்புறம் சோழாஸ் அப்புறம் பாண்டியஸ், மூணு பேரும் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் பாட்டு கொடுத்துருப்பாங்க, என்ன கொடுத்தோம் அப்படின்னா
ஜார்ஜ் எல் ஹர்ட் அப்படிங்க பர்சன். அவர் வந்து என்னது கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில ஒரு தமிழ் ப்ரொஃபசர். சரியா, அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ் வந்து லட்டின் மொழியை வர லட்டின் மொழியை மாறிய ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்ல, தமிழ் மொழி மட்டும்தான் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜும் டிபெண்ட் பண்ணாது, தனிப்பட்ட முறையில தனியா நின்று ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லிப்பாரு. செல்வாக்கு மிகுந்த ஒரு லாங்குவேஜ், செல்வாக்கு மிகுந்த ஒரு மொழி என்ன அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிப்பா. விச் மீன்ஸ் என்னது, வேற லாங்குவேஜ் கூட சப்போர்ட் இல்லாம தனித்து நிக்குது, இண்டிபெண்டா நிக்குது அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஜார்ஜ் எல் ஹர்ட்ன்னு சொல்லுவாங்க. சோ அதை வந்து அதை வந்து பேசிருப்பாரு. சரியா, ஓகே. சோ அடுத்த பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சோ மூவேந்தர்கள். சோ மூவேந்தர்கள் தெரிஞ்சிருக்கும். சோ மூவேந்தர் சொல்லும் போது என்னது, சேரர் சோழர் பாண்டியர், அது மூணு டைனாசிட்டி, அதனது மூவேந்தர் சொல்லுவாங்க. சோ வேந்தர்னா மூணு பேர், சேலா சோழா பாண்டியா, சோ சேர்த்து மூவேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூவேந்தர் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க, தமிழகத்தோடைய டெரிட்டரிஸை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. சரி, சங்கம் காலத்துல வந்து அந்த டெரிட்டரிஸ் தமிழகத்தோடைய டெரிட்டரிஸை பாதுகாத்து யாரு அப்படின்னா சேரர்கள் தான். இப்ப அந்த சேரர்னா யாரு, என்ன பண்ணாங்க, அவங்க டெரிட்டரிஸ் என்ன, அப்புறம் பாண்டியா சோழா எல்லாமே பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போற சேரா. சரியா, சோ சேரா பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா டிராவன்கூர் கேள்விப்பட்டிருப்போம். சோ சென்ட்ரல் அண்ட் நார்த் டிராவன்கூர் பகுதி கேப்சர் பண்ணிப்பாரு, ஆண்டுட்டு இருந்துப்பாரு. அப்புறம் கொச்சின், அப்புறம் சவுத் மலபார், அப்புறம் கொங்கு மண்டலம் சொல்லுவாங்க, கொங்கு ரீஜன், தமிழ்நாட்டுல கூட கொங்கு மண்டலம். இந்த மாதிரி ஏரியாஸை வந்து யார் இருந்திருப்பாங்கன்னா சேரா சேர்ந்து இருந்திருப்பாங்க, சேரா கிங்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. சரியா, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கேள்விப்பட்டிருப்போம் பதிட்டு பத்து கேள்விப்பட்டிருப்போம். சரியா, அந்த பதித்து பட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சேர கிங்கை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து அதுல கொடுக்குது. பதித்த பட்டு அப்படிங்கிற விஷயத்துல வந்து புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சேர மன்னருடைய ஃபுல் டீடைல்ஸ் வந்து அதுல கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சேரால ஒரு கிங் இருக்கு, அந்த கிங் பேர் வந்து செங்குட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த செங்குட்டுன் என்ன பண்ணிப்பார் அப்படின்னா போருக்கு போயிருப்பார். சரி, நிறைய போர் நடக்கும், அது உண்மை தெரிஞ்ச விஷயங்கள் தான். சோ ஒரு போருக்கு போகும்போது போயிட்டு முடிச்சுட்டு வரும்போது எங்க போயிருப்பார், நார்த் இந்தியாவுக்கு போயிருப்பார். சோ நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு அந்த என்ன சொல்ல படையெடுத்து போயிட்டு அந்த போற முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும் என்ன பண்ணிப்பாருன்னா இமயமலையிலிருந்து ஹிமாலயாஸ்லேருந்து கொஞ்சம் கல் கொண்டு வந்திருப்பார். சரியா, ஸோ ஸ்டோன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அது எதுக்கு அப்படின்னா கண்ணகி தெரியும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்ணையுடைய சிலை செய்யறதுக்கு, சரி கண்ணையுடைய ஐடோல் சொல்லுவாங்க, ஐடி ஓயல், அந்த சிலையை பண்றதுக்கு என்ன பண்ணிப்பாரு, இமயமலையத்திலிருந்து அந்த கல்களை கொண்டு வந்திருப்பாரு. சரியா, ஸோ கண்ணையும் சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும். ஸோ எபி கேரக்டர் ஆஃப் சிலப்பதிகாரம் சொல்லுவாங்க, சரி காவிய பாத்திரம், சிலப்பதிகாரத்துடைய காவிய பாத்திரம் யார் அப்படின்னா கண்ணகி தான். சரியா, ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா செங்குட்டு வந்து என்ன பண்ணிப்பாரு, பட்டினி கழுத்துன்னு சொல்லுவாங்க தமிழில், பத்தினி தெய்வ வழிபாடு கேள்விப்பட்டீங்களா. ஸோ பத்தினிய தெய்வ வழிபாடு, அதே வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் யார் தான், இந்த செங்குட்டுவன் தான். ஸோ செங்குட்டுன்னு சொல்லும் போது சேர கிங்கு. சரியா, ஸோ சேர கிண்ணத்துல இருந்தோட கிங்கு. சரியா, ஸோ செங்குட்டுவன். அப்புறம் செங்குட்டுனுக்கு தம்பி இருக்கார், அவருக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா இளங்கோ அடிகர். சரியா, பார்த்துருப்போம் பட் என்ன ஞாபகம், இளங்கோ அடிகர் தான். இந்த இளங்கோ அடிகர் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துடைய ஆத்தர். ஓகேவா, இளங்கோ அடிகர் தான் சிலப்பதிகாரத்துடைய ஆத்தர இருந்திருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சேரல இன்னொரு கிங் இருக்காரு, அவர் பேரு இரும்புறைன்னு சொல்லுவாங்க. இந்த இரும்புறை என்ன பண்ணிப்பாருன்னா அவருக்கு நேம்ல, இரும்புறை நேம்ல என்ன பண்ணிப்பாரு, நிறைய காயின்ஸை வந்து அந்த காலத்துல இஷ்யூ பண்ணிருப்பாரு. அப்புறம் இன்னும் சில காயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ன எம்ப்ளம் இருக்கும் அந்த காயின்ஸ்ல, சேரா பீரியட்ல என்ன இருக்கு, என்ன சிம்பல்ஸ் இருக்குன்னு கேட்டீங்க, என்ன எம்ப்ளம் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா வில்லு, அப்புறம் அம்பு, பவ் அண்ட் ஆரோ அப்படிங்கிற சிம்பிள் வந்து அந்த காயின்ஸ்ல பொறிக்கப்பட்டிருந்திருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. சரியா, இவ்வளவு விஷயங்களும் இந்த பேரல் இருக்கும். சோ ரீட் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் இந்த நோட்ஸ் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். கதையை நீங்க ஃபர்ஸ்டே புக்கை பார்த்து படிக்காம நான் சொன்னதுக்கு அப்புறம் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க. சரியா, ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சேரால ரூல் பண்ண முக்கியத்துவமான அரசர்கள், ப்ராமினன்ட் சேரா ரூலர்ஸ் சொல்லுவாங்க. சரியா, அது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உதயன் சேரலதன், அப்புறம் இமயவர்மன் நெடுஞ்ச சேரலதன், அப்புறம் சேரன் செங்குட்டுவன், அப்புறம் சேரல் இரும்புறை, இவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன்ஸ் இருந்திருக்காங்க. ரைட்டா, ஓகே. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சோழா. ஸோ சோழா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்க வர போகுதுன்னா திருப்பதி வர போகுது. சரியா, அதாவது வெங்கடம் அப்படிங்கிற பிளேஸ், திருப்பதி வெங்கடம் பிளேஸ் இருக்கு, அந்த இடம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க இவங்களுடைய டெரிட்டரி எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல வந்து காவிரி டெல்டா, ஓகேவா. ஸோ அவங்களுடைய ரீஜன்ல காவிரி டெல்டாவும் இருந்திருக்கு. என்ன பேர் சொல்றாங்கன்னா சென்ட்ரல் பார்ட் ஆஃப் கிங்டம் சொல்றாங்க. ஸோ கமிமுக பகுதி அப்படிங்கிற சொல்றாங்க அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் லேட்டர் என்ன பேர் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா சோழ மண்டலம் இருக்கா, இருக்கு, சோழ மண்டலம் அப்படிங்கிற மாதிரி பேரை மாத்திருப்பாங்க. எந்த இடத்துக்கு, இந்த காவி டெல்டாக்கு வந்து சோழ மண்டலம் அப்படி மாதிரி பேரை மாத்திருப்பாங்க. சரியா, அடுத்த பாத்தீங்கன்னா இது கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கரிகால் வளவன் அல்லது கரிகாலன், சாட்டா கரிகாலன், ஸோ ஃபுல் நேம் கரிகால் வளவன் கேள்விப்பட்டிருப்போம். சரியா, அவர் என்ன பண்ணாரு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கரிகால் வளவன் அதாவது கரிகாலன் என்ன பண்ணிப்பார் அப்படின்னா, அதாவது அவர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சோழா கிங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சோழா கிங் சொல்லலாம். ஏன் அப்படி இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா அவர் வந்து சேராசையும் பாண்டியாசையும் டிஃபீட் பண்ணிப்பார்.
சேரா பாண்டியன் மட்டுமில்ல, அதையும் தாண்டி 11 தலைவர்களை 11 வெளி தலைவர்களை என்ன பண்ணி போறாரு பார்ப்போம். வெளியூர் தெரியா இருக்கும் இங்க இருக்கு என்ன இருக்கு சரி 11 வெளியூர் சீப் டைம்ஸ் அந்த வெளியூர் பத்தி என்ன படிப்போம். பட் இருந்தாலும் 11 வெளியூர் தலைவர்களையும் சேராசியும் பாண்டியாசியும் தோக்கடிச்சு டிபீட் பண்ணிருப்பார். அதனால அவர் வந்து பெரியால இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. எங்க வச்சு டிபீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. தஞ்சாவூர்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு வில்லேஜ் இருக்கு, அந்த வில்லேஜ் பேரு வென்னி, VENNI அப்படிங்கிற பிளேஸ் எங்க இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு, அங்கதான் டிபீட் பண்ணியிருப்பார். சரியா, அதுக்கப்புறம் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அது ஒண்ணு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அதாவது காடு எல்லாத்தையும் கல்டிவபிள் லேண்ட் ஆட்டும், சோ விவசாயம் பண்ற மாதிரி லேண்டை வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச வச்சு பாத்தீங்கன்னா கல்லணை. சரி, கல்லணை கட்டின யார் அப்படின்னா கரிகாலன் தான். சோ கல்லணை பேர்ல இருக்கு கல் அணை. அப்ப என்ன அர்த்தம், டேம் வந்து கல்லால் கட்டப்பட்டுள்ளது, அதான் கல்லணைன்னு சொல்லுவாங்க. சோ எதுக்கு அக்ராஸ் கெட்டிருக்காங்க அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ எதுக்கு அக்ராஸ்னா காவேரி. சோ காவேரி ரிவருக்கு அக்ராஸ்ல கெட்டப்பட்ட ஒரு டேம் தான் அது கல்லணை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கல்லால் கெட்டப்பட்டது. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்காண்டி கெட்டப்பட்ட ஒரு டேம் தான் இது. சரியா, அந்த கல்லணை டேம் வந்து டைக் அப்படின்னு சொல்லுவாங்க, DYKE. சரி, டைக் DYKEன்னு சொல்லுவாங்க. சோ டைக்கு என்ன பாத்தீங்கன்னா தடுப்பணை, தமிழ்ல தடுப்பு அணைன்னு சொல்லுவாங்க, டைக் DYKE. சோ கல்லணைங்கிறது டைக் தான், சோ தடுப்பணை தான். சரியா, ரைட். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா புகார் அப்படிங்கிற இடம் இருந்திருக்கு. சரியா, சோ காவேரி பத்தி படிச்சிருக்கோம். சோ புகார் அப்படிங்கிற இடம் இருக்கு. அந்த புகார் அப்படிங்க பிளேஸ் பாத்தீங்கன்னா நிறைய வணிகர்களை நிறைய மெர்ச்சன்ஸ் வந்து அட்ராக்ட்னா வச்சிருக்கு. ஸோ ஏன்னா நல்ல இம்போர்ட் இருக்கு, எக்ஸ்போர்ட் இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெர்ச்சன்ஸ் நிறைய வணிகருடைய அட்ராக்ஷன் வந்து அந்த புகார் பிளேஸ் இருந்திருக்கு. அந்த புகார் பத்தி நீ ஃபுல்லா படிக்கணும், கரிகாலனுடைய சொல்ல ட்ரேடை பார்க்கணும், ட்ரேடிங் பத்தி படிக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விச் மீன்ஸ் அந்த புகாரை பத்தி ஃபுல்லா டீட்டெயில்ஸ், எவ்வளவு தூரம் அவங்க பண்ணாங்க, என்ன எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, என்ன இம்போர்ட் பண்ணாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ 11 கீழ்கணக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, 11 கீழ்கணக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 11 கீழ்கணக்கு புக்ல ஒரு சின்ன டாபிக் இருக்கு, அந்த டாபிக் பேர் வந்து பட்டினப்பாளையம்னு சொல்லுவாங்க. அந்த பட்டினப்பாளையில என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கரிகாலனுடைய ட்ரேடிங், சரியா, என்னென்ன ட்ரேட் பண்ணாரு, எப்படி பண்ணாரு, எல்லா விஷயங்களும் அந்த பட்டினப்பாளை டாபிக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பட்டினப்பாளை அப்படிங்கிறது 11 கீழ்கணக்கு புக்ல ஒரு டாபிக், சரியா, 11 கீழ்கணக்கு புக்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் டாபிக் தான் பட்டினப்பாளை. சரியா, சோ தேவைப்படுறவங்க தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க போய் பாத்துக்கலாம். சரியா, அதுக்கப்புறம் இந்த சோழா ரூலர்ஸ் உடைய நிறைய இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் யாரெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. சோ பாருங்க யாரெல்லாம் இருக்கானா, இருக்கு இளன் செல்சனி, அப்புறம் கரிகால வளவன், அது கரிகாலன் தான், அப்புறம் கொச்சிங் அண்ணன், அப்புறம் கலி வளவன், அப்புறம் பெருநாள் கிளி. இந்த பேர்லாம் வித்தியாசமா இருக்கும், பட் வரையில படிச்சு வச்சுக்கோங்க. சரியா, ஸ்பெல்லிங்கை பாத்துக்கோங்க, நீட்டா நோட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. மேபி ஏதாச்சும் தப்பா கரெக்டா, நான் 3 பேர் இருக்காங்க, யார் வந்து இந்த ரூல் அந்த இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பு இருக்கு. ஸோ புக்ல கொடுத்த விஷயங்களை படிச்சுக்கோங்க. சரியா, ஓகே. ஸோ அடுத்த நீங்க பார்க்க போறது வந்து பாண்டியா. சரியா, ஸோ பாண்டியா வந்து எந்தெந்த பிளேஸை ரூல் பண்ணாங்க அப்படின்னா இப்ப இருந்துட்டு கூட தென் தமிழகம், சவுத் தமிழ்நாடு பாத்தீங்களா, அந்த பிளேசஸ ரூல் பண்ணது யார் அப்படின்னா அந்த காலத்துல பாண்டியாஸ் தான். அவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தமிழ் போயிட்ஸையும் தமிழ் புலவர்களையும் தமிழ் அறிஞர்களையும் ஸ்காலர்ஸையும் வந்து ஆதரித்திருக்காங்க. ஸோ அவங்க பக்கம் இழுத்து வச்சிருக்காங்க, சரி, பேட்டனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருந்திருக்காங்க, நிறைய பாண்டிய மன்னர்கள் இருந்திருக்காங்க. அந்த சங்கம் லிட்ரேச்சர்ல சங்கம் இலக்கியத்துல வந்து நிறைய பாண்டிய அரசர்கள் இருந்திருக்காங்க. பட் அதுல ரொம்ப ரொம்ப பாப்புலர் இருந்த யார் அப்படின்னா நெடுஞ்செழியன் அப்படிங்கிற கிங் தான். சரியா, இவர் ரொம்ப பாப்புலர் ஏன் அப்படின்னா அவர் வந்து சேராசு அப்புறம் சோழாசு அது போக 5 வெளிர் யார் எங்க இருக்காங்க, 5 வெளிர் எங்க இருக்கு, 5 வெளிர் சீப் டைம்ஸ், ஓகேவா, அவங்களையும் தோக்கடிச்சிருக்காரு. எங்க வச்சு அப்படின்னா நற்கு தாளைய யலங்கணம் அப்படிங்கிற பேஸ்ட வச்சு என்ன பண்ணிப்பாரு, நெடுஞ்செழியன் அப்படிங்கிற கிங் வந்து சேரா சோழா அப்புறம் 5 வெளிர் சீப் டைம்ஸ் 5 வெளிர் குல தலைவர்களை வந்து அவர் வந்து டிஃபீட் பண்ணிருப்பாரு. அதனால ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்காரு, யாரு, நெடுஞ்செழியன். சரியா, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாண்டிய நாடு அதாவது பாண்டிய கண்டி வந்து எதுக்கு ஃபேமஸ் பாத்தீங்கன்னா பியல் கண்டி. சரியா, சோ பியல் தெரியும் முத்து, சோ முத்து குளிப்புன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சோ அதுக்கு வந்து இந்த பாண்டிய நாடு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு அந்த காலத்துல. சரியா, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாண்டியர்ஸ் நிறைய காயின்ஸை வந்து இஷ்யூ பண்ணிருப்பாங்க. அந்த காயின்ஸை பாத்தீங்கன்னா ஒரு சைடு எலிஃபென்ட் இருக்கும், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஃபிஷ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா முதுகு டிமி பெரு வழுதி பர்சன் இருக்காரு சிவர். பாத்தீங்க அப்படின்னா நிறைய காயின்ஸ் இஷ்யூ பண்ணிப்பாரு. அந்த காயின்ஸை இஷ்யூ பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வேதிக் ரிச்சுவல்ஸ் நடந்திருக்கும், நிறைய வேத வெள்ளி விகளை நடந்திருக்கும். சரியா, அதை வந்து கொண்டாடணும் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருப்பாரு நிறைய காயின்ஸ் இஷ்யூ பண்ணிருப்பார். சரி, அவருடைய ஹாப்பினஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காண்டி ஹாப்பினஸ் வெளிப்படுத்துறதுக்காண்டி என்ன பண்ணிருப்பாரு காயின்ஸை அடிச்சு கொடுத்துருப்பார். சரியா,
அடுத்து இந்த பாண்டிய ரூலர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ யார் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நெடியன், அப்புறம் நன்மாறன், அப்புறம் என்ன இருக்கு முதுகு டுமி பெருவுலதி சரியா, அப்புறம் நெடுஞ்செரியன். இந்த நாலு பேரும் வந்து பாண்டிய ரூலர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தலைவி ஓங்கி ஆளுகன்னு சொல்லலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் ரைட்டா. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்ல கொடுத்துருப்பாங்க டைட்டில்ஸ் அஸ்யூம்ட் பை மூவேந்தர். ஸோ மூவேந்தருக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில்ஸ் என்னென்ன அப்படிங்க பார்க்கணும். ஸோ சேராக்கு பார்த்தீங்கன்னா ஆதவன், அப்புறம் குட்டுவன், வனவன், இரும்பொறை, இந்த மாதிரி பேர்லாம் யாரும் கொடுப்பாங்க கொடுத்துருக்காங்க, சேரன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சோழருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னி, செம்பியன், கிள்ளி, வேலவன், இதெல்லாம் வந்து சோழன் கொடுத்த ஒரு பேர். பாண்டிய மன்னர்கள் பார்த்தீங்கன்னா மாறன், வழுதி, அப்புறம் செலியன், தேனார், இதெல்லாம் வந்து பாண்டிய மன்னர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர்கள். ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நான் சொல்ல கதையை மட்டும் வச்சு கேட்டுக்கோங்க, கேட்டதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரியா, அது பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக படித்து முடிக்க முடியும் ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் இன்சின்யா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அரசு உரிமை பெற்ற சின்னங்கள் சரியா. ஸோ கவர்மெண்ட் கொடுக்கப்பட்ட சின்னம், ஸோ அரசு உரிமை பெற்ற சின்னங்கள்னு சொல்லலாம். அது இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கெப்சர் சரியா, அது தமிழில் வந்து செங்கோல்னு சொல்லுவாங்க. ஸோ கோல் செங்கோல் சரியா, அப்புறம் ட்ரம் அதாவது முரசுன்னு சொல்லக்கூடியது, அப்புறம் ஒயிட் அன்பர்லா வெண்கொடை, இந்த மூணு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல ராயல் இன்சைன் சொல்லுவாங்க, ராயல் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. காரணம் அரசு உரிமை பெற்ற சின்னங்கள் சரியா. அது போக சிம்பிள்ஸ் இருக்கு பார்க்கலாம். ஸோ மூவேந்தர்கள் யாரெல்லாம் பாருங்க, சேரல் இருப்பாங்க, சோழர் இருக்காங்க, பாண்டியர் இருக்காங்க. ஸோ சேராக்கு கார்லண்ட் கொடுப்பாங்க, என்ன கார்லண்டு பழமேரா ஃப்ளவர்னு சொல்லுவாங்க தமிழில், பணமாலைன்னு சொல்லக்கூடியது. அப்புறம் என்ன போர்ட், அந்த தண்ணி சீ போர்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா போர்ட், என்ன போர்ட் அவங்க வச்சிருந்தாங்கன்னா முசிறியும் தொண்டியும் வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன கேபிட்டல், அவங்க கேபிட்டல் வஞ்சி கரூர். அப்புறம் என்ன சிம்பிள்ஸ்னா பௌ அண்ட் ஆரோ. அப்புறம் சோழாக்கூடிய கார்லண்ட் வந்து ஃபிக், விச் மீன்ஸ் என்னது அத்திப்பூன்னு சொல்லக்கூடியது. என்ன போர்ட்னா புகார் போர்ட்டு. என்ன கேபிட்டல் உறையூர் புகார். அப்புறம் டைகர், சிம்பிள் வந்து டைகர். அடுத்து பார்த்தீங்கன்னா மர்கோசா ஃப்ளவர், யாருக்கு பாண்டியக்கு மர்கோசா ஃப்ளவர், விச் மீன்ஸ் நீம்ட்டி தான், வேம்பு மாலை தான். அப்புறம் அவங்களுடைய போர்ட் வந்து கொர்க்கை, அப்புறம் கேபிட்டல் மதுரை. அவங்களுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிஷ், டூ ஃபிஷ். ஸோ இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அதிகம் சரியா. சேரத்தில் பாண்டியர் வந்து நமக்கு வந்து இப்போ யூனிட் 8-9 தமிழ் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அதிகம். தயவு செஞ்சு இந்த சார்ட்டையும் படிச்சுருங்க, எதுவும் ஸ்கிப் பண்ணாங்க எதுக்கு ஸ்கிப் பண்ணிக்கிட்டு படிச்சுக்கோங்க சரியா ரைட். ஸோ எல்லாமே சிலபஸில் கொடுத்துருக்க லெசன்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட டாபிக்ஸ் தான். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் படிங்க சரியா. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது மைனர் சீஃப் டைன்ஸ், அதாவது ஆய் வெளிர் அப்படின்னு கீழே பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வெளியை பற்றி சொல்லியிருப்பேன், என்னது 11 பேரை வந்து சண்டை போட்டாங்க ஜெயிச்சாங்க, 5 பேரை ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னா இருக்கா. ஸோ அதை பற்றி பார்த்துருவோம் சரியா. ஸோ மைனர் சீஃப் டைன்ஸ் சொல்லும்போது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா குறு நில மன்னர்கள்னு சொல்லுவாங்க சரியா. எப்படி சேர சோழர் பாண்டியர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஈக்குவலாகவே சரியா, அவங்கள ஈக்குவலாகவே நல்ல பிரேவாட்டும் இண்டிபெண்ட் ஆட்டும் சில அரசர்கள் இருந்திருக்காங்க, சில மன்னர்கள் இருந்திருக்காங்க. அவங்க தான் யாருன்னு சொல்லுவாங்க குறுநிலை மன்னர்கள் சொல்லுவாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆய், வெளிர், அப்புறம் கிளர். ஸோ மூணாவது பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆய் பற்றி பார்ப்போம். ஸோ ஆய் அப்படின்னு சொல்லும் போது ஏஒய் அதான் ஆயின்னு சொல்லக்கூடியது. எங்க இருந்து டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா அயர் அப்படிங்கிற ஒரு வேர்ல இருந்து டிரைவ் பண்ண வார்த்தை தான். ஸோ அயர் அப்படிங்கிற மீனிங் என்ன, அதாவது அயர்ன்றது அதை ஃபர்ஸ்ட் ரெண்டு வார்த்தை மட்டும் எடுத்து ஆய் வச்சுட்டாங்க சரியா. அயருங்கிற மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷெப்பர்ட், இந்த ஆடு மீக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க சொல்லுவாங்க ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆயர் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சீஃப்ஸ் இருப்பாங்க. பட் இருந்தாலும் சங்க காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த யாரும் பார்த்தீங்கன்னா அந்திரன், டிட்டிரன், அப்புறம் நானன், இந்த மூணு பேர், இந்த மூணு பேர் தான் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த ஒரு அரசர்கள்னு சொல்லிக்கலாம் ரைட்டா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிர். ஸோ வெளியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வெளியிருந்தா வெள்ளாளர்ஸ் தான் சேர்ந்து வருவாங்க சரியா. ஸோ அவங்க வந்து அந்த பண்டைய காலத்தில் ஏன்ஷியன் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா லேண்டை வச்சுக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் வந்திருக்காங்க, லேண்டை வச்சிருப்பாங்க, சேம் டைம் லேண்டை ரூல் பண்ணக்கூடிய மன்னர்கள் தான் என்னன்னு சொல்லுவாங்க வெளிர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அவங்களுடைய ஃபேமஸாக யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 7 பேர் இருப்பாங்க. யாரெல்லாம், பாரி, காரி, ஓரி, பேகன், அப்புறம் ஆய், அடியமான், அப்புறம் நல்லி சரியா. இவங்க என்னன்னு சொல்லுவாங்க 7 பேரும் சேர்த்து 7 பேட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கடை 7 வள்ளல்கள்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எல்லாம் 7 பேரும் சேர்த்து கடை 7 வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஈஸி தானே. ஸோ இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர் சரியா. ஸோ இந்த தமிழ் போயிட்ஸுக்கு ரொம்ப பாப்புலரான பர்சன்ஸ் இவங்கெல்லாம். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிளர். ஸோ கிளர்னு சொல்லும்போது ஒரு வில்லேஜோட சீஃப், ஓகே, ஒரு வில்லேஜோடைய சீஃப், ஒரு கிராமத்துல தலைவர் யாருன்னு சொல்லுவாங்க கிளர் அப்படின்னு சொல்லுவாங்க. KIZHAR, ஒரு கிராமத்துடைய தலைவர், கிராம தலைவர் யார் அப்படின்னா கிளர், KIZHAR சரியா. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கம், அந்த காலத்துக்கு பாலிட்டி, கண்டிப்பாக பாலிட்டிங்க எல்லாத்துலேயும் உண்டு, எல்லா ஏஜ்லையும் உண்டு. பட் சங்க காலத்துல இருந்த பாலிட்டிக்ஸ் போய் பார்த்துக்கலாம். ஸோ அரசியலமைப்பு அல்லது ஆட்சி அமைப்புன்னு சொல்லிக்கலாம் சரியா. ஓகே ஃபர்ஸ்ட் பார்க்க போற கிங்ஷிப், தமிழ்ல அரசுரிமை சரியா. ஸோ எப்படி இந்த அரசு வந்துருந்துச்சு அப்படின்னா ஹெரிடரின்னு சொல்லுவாங்க, எங்க இருக்குன்னா இருக்கு ஹெரிடரி. அப்புறம் என்ன அர்த்தம்,
பரம்பரையா இப்போ அப்பா இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் பையன் இருப்பான், பையன்கிறத பையனுக்கு பையன் இருப்பான். அப்படி பரம்பரை பரம்பரையா யார் இருக்காங்களோ அவங்க தான் அங்க என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, அங்க அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க, அரசுமே பெற்றிருப்பாங்க, கிங்கா இருப்பாங்க, அரசா இருப்பாங்க அப்படிங்கிற அர்த்தம். சரியா, அந்த கிங்க்கு வந்து என்ன பேரு, கிங்குக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா கே ஓ சொல்லுவாங்க. சரியா, கிங் பேர் வந்து கோ, அது கோங்கிறது ஃபுல் நேம் வந்து கான், கே ஓஎன் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, நாக்கா ரைட்டா, அது அது மட்டும் இல்ல, அதுதான் நிறைய பேர் இருக்கு. அது கிங் இன்னொரு பேர், சோ கிங்கோடைய அதர் நேம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோ, சோ கோனா தமிழ்ல இன்னொரு ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா கான், இந்த கானுக்கு ஷார்ட் தான் கோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேந்தன் சொல்லுவாங்க, அப்புறம் மன்னன் சொல்லுவாங்க, அப்புறம் கொற்றவன் கொற்றவன் சொல்லுவாங்க, அப்புறம் இறைவன் அப்படிங்கிற மாதிரி பேரையும் அந்த கிங் வந்து யூஸ் பண்றாங்க. அரசருங்கிறது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை, அதை தாண்டி கோ, கோங்கிறது அப்சர்வேஷன் ஆஃப் கான், அப்புறம் வேந்தன், அப்புறம் அந்த கான், அப்புறம் மன்னன், கொற்றவன், அப்புறம் இறைவன், எல்லாமே அவருடைய பேர் தான். சரியா, சோ இப்ப அப்பாவுக்கு சுகம் இல்லை, அரசரா இருக்காரு, அப்பாவுக்கு சுகம் இல்லை, அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த பதவி யாருக்கு போகும், பிள்ளைங்களுக்கு போகும். சோ நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க, அப்ப யாருக்கு பதவி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு மூத்த பையனோ, யார் எல்டரா இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அரியணையை ஏறுவாங்க, திராணம் வந்து ஏறுவாங்க, அந்த அரசரா ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி மாதிரி சொல்றாங்க. சோ எல்டரசனை வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பா அந்த அரியன்ல உட்கார வைக்கணும், கரெக்டா அந்த சேர்ல உட்கார வைக்கணும், அரசர் இருந்த சேர்ல உட்கார வைக்கணும். அதுக்குன்னு சொல்லி ஒரு பங்கன் வைக்கிறாங்க, அந்த பங்கன் பேர் வந்து முடி சூட்டு விழா அப்படின்னு சொல்றாங்க, அது ஒரு பேரு. அல்லது இன்னொரு பேருக்கு அரசு கட்டில் ஏறுதல் அப்படின்னு சொல்றாங்க, ஒண்ணு முடி சூட்டு விழா அல்லது அரசு கட்டில் ஏறுதல், ரெண்டுமே சேம் தான். எனது அந்த அப்பாவுக்கு அப்புறம் பையன் வந்து அந்த சேர்ல உட்கார போறான், அரியணையில உட்கார போறான், உட்கார போறாங்க அப்படின்னு சொல்லும் போது என்னது, அதான் வந்து முடி சூட்டு விழா அல்லது அரசு கட்டில் ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, சரி மூத்த பையன் ஏறியாச்சு, அப்ப சின்ன பையன் என்ன பண்ண முடியும், சும்மா இருப்பாங்களா, அவங்களுக்கும் கொஞ்சம் பேர் வைக்கணும் அப்படிதானே. அப்ப யாரு வந்து அரசன்ல உட்காராங்களோ அவங்க வந்து கோ மகன் சொல்லுவாங்க. சரியா, அரசனுக்கு மகன், கோங்கிறது அரசர் தானே, இப்ப கோ மகன் சொல்றாங்க. அப்ப என்னது, அரசருக்கு மகன் இங்க இருக்கா இருக்கும், சரியா கோ மகன் இருக்கு. அப்போ அந்த பையன் மூத்த பையனும் கோ மகன், அப்ப சின்ன பிள்ளைங்களும் சும்மாவா, அவங்களும் அவங்க தானே பித்து போட்டாங்க, அப்ப கண்டிப்பா அவங்களுக்கும் பேர் வைக்கணும் கரெக்டா. அப்ப எங்கர்ஸுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா இளங்கோ, இளஞ்செழியன், அப்புறம் இளஞ்சேரல், இந்த மாதிரி பேரை வந்து என்ன பண்றாங்க அந்த அரசருடைய சின்ன பிள்ளைங்கள், விச் மீன்ஸ் அந்த யாரு உள்ள உட்காராங்களோ அவங்க அப்புறம் தம்பி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த தம்பிக்கு எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பேரை கொடுக்குறாங்க, இளங்கோ, இளஞ்செழியன், அப்புறம் இளஞ்சேரல் அப்படிங்கிற மாதிரி பேரை கொடுக்குறாங்க. சரியா, ஓகேவா. இந்த கிங் வந்து தினமும் என்ன பண்ணும், அரசவை போகணும். சரியா, டெய்லி தர்பார்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் நாளவை, தினமும் என்ன பண்ணும், அரசவை போகணும், போயிட்டு அங்க வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், சரியா என்ன பிரச்சனாலும் சரி தீர்த்து வைக்க கடமை யாருக்கு இருக்குன்னா அந்த அரசருக்கு கண்டிப்பா இருக்கு. சரியா, சரி உள்ள அரசு தீர்த்து வச்சுவாரு, அப்ப அங்க இன்கம் எப்படி வரும், கண்டிப்பா டாக்ஸ் தான், வரி தான். சரி, இன்கம்ங்கிறது கண்டிப்பா வரி, நிறைய வரி இருக்கு. அதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேண்ட் டாக்ஸ் ரொம்ப ரொம்ப மெயின், ஸோ லேண்ட் டாக்ஸ்ல இருந்தா நிறைய சோர்ஸ் வருது, அதான் வந்து மெயினா வந்து கிங்க்கு வந்து இன்கம்மா இருந்திருக்கு. சரியா, அந்த லேண்ட் டாக்ஸுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, இறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, லேண்ட் டாக்ஸ் வாங்க பாத்தீங்கன்னா லேண்ட் டாக்ஸுக்கு பேர் நிலவரி, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, இறை, ஐஆர்ஏன்னு சொல்லுவாங்க, தமிழ் சேர்ந்த இறைன்னு சொல்லுவாங்க. சரியா, இறைன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி இந்த ஸ்டேட் பார்த்து நிறைய கலெக்ட் பண்ணுது, நிறைய டாக்ஸ் கலெக்ட் பண்ணுது, அல்லது கஸ்டம்ஸ் டாக்ஸ், அப்புறம் ஃபைனு, அப்புறம் ட்ரிபியூட்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து அவங்க என்ன வரும், இன்கம் வரும் அப்படிங்க கொடுத்துருப்பாங்க. சரியா, அப்புறம் அந்த காலத்துல கிங் அப்புறம் சோல்ஜர்ஸ், சரியா கிங்கும் சோல்ஜர்ஸ் பாத்தீங்கன்னா காலில் வந்து ஒரு என்ன சொல்ல கொலுசு மாதிரி போட்டிருப்பாங்க, வீர கலர்ன்னு சொல்லுவாங்க, ஆங்கிளட் போட்டிருப்பாங்க. சரியா, அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா எழுதிருக்கும்னா அவங்களோட பேர் இருக்கும், அந்த கிங்கோ சோல்ஜரோட பேர் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கொலுசு, அந்த கொலுசு மாதிரி இருக்கும், அந்த ஆங்கிளட் தெரியாது, கொலுசுன்னு ரொம்ப ஆங்கிளட், அந்த ஆங்கிளட்ல வந்து என்ன பண்ணிப்பாங்க, பொறிச்சிருப்பாங்க, விச் மீன்ஸ் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் இவங்க பேர் இது, இவங்க இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தெரியும்னு சொல்லிட்டு அந்த கார்டில் வந்து அந்த ஆங்கிளட்டை வியர் பண்ணியிருப்பாங்க. சரியா, அது மட்டும் இல்ல, அந்த அரசு என்ன பண்ணிப்பாரு, நிறைய ஸ்பை, சரியா தமிழ்ல ஒற்றர்கள்னு சொல்லுவாங்க, நிறைய ஸ்பைஸை வந்து கண்டிக்கு உள்ளேயும், கண்டிக்கு உள்ளேயும் சரி கண்டிக்கு வெளியையும் சரி நிறைய ஸ்பையும் வந்து என்ன பண்ணிப்பாரு, அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாரு. சரியா, அதுக்கப்புறம் ஏதாச்சும் நீங்க போருக்கு போறீங்க, ஸோ போருக்கு போகும்போது கண்டிப்பா சண்டை வரும். சரியா, எந்த ஒரு பொசிஷன் என்னதான், நெஞ்சுக்கு நின்று நெஞ்சுக்கு ஆப்போஸ் வந்து போட்டி போடணும், ஆப்போஸ் திரும்பி போய் முதல வந்து குத்து வாங்கக்கூடாது. சப்போஸ் ஏதாச்சும் விதிவசம் பட்டு சப்போஸ் முதுகுல அடி பட்டுருச்சு அப்படின்னா, சரியா முதுகுல வந்து அடி பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து அந்த அரசருக்கு மிகப்பெரிய அவமானம். சரியா, மிகப்பெரியன பெரிய அவமானம். ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அந்த காலத்துல அந்த அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா சாவர வரைக்கும், சரியா அவங்க சாப்பிடவே மாட்டாங்களாம், சாப்பிடாமே செத்து போவாங்களாம். ஆனால் பெரிய அவமானம், அந்த அவமானம் தாங்காம என்ன பண்றாங்க, தனியா இருந்து சாப்பிடாமையே அவங்க நாட்கள் அதுக்கப்புறம் கழிச்சு முடிக்கிறாங்க அப்படிங்கிறது பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே ஒரு வித்தியாசமா இருக்கு கரெக்டா. ஒரு போட்டில் வந்து நெஞ்சுக்கு போட்டி போடணும், சப்போஸ் விதிவசம் நம்ம வேணும்னு ஓட மாட்டோம், சரியா எதுனாலும் சரி
எதிர்த்துன்னு போராடிட்டு இருக்கும். சப்போஸ் டக்குனு திரும்பும் போது நமக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா அது வந்து அவமானமா கருதி ஒரு டிஸ்கிரேஸா எடுத்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் தி லைஃப் வந்து சாப்பிடாம இருந்து பட்டினி இருந்து பாஸ்டிங் இருந்து அவங்க வந்து இறந்து போறாங்க அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. சரியா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா கோர்ட் சபைன்னு சொல்லுவாங்க. சோ தமிழ்ல வந்து சபை அல்லது அரசவைன்னு சொல்லுவாங்க. சரியா? சோ அரசர் எங்க உட்காந்துருப்பாரு, அரியணையில் உட்காந்துருப்பாரு. சரியா? சோ கிண்ண சுத்தி, அதாவது அந்த அரசர சுத்தி எப்பவுமே கண்டிப்பா நிறைய ஆபிசர்ஸ் இருப்பாங்க, அது மட்டும் இல்ல நிறைய விசிட்டர்ஸ் இருப்பாங்க, கெஸ்ட் இருப்பாங்க. அப்புறம் கண்டிப்பா யார் இருப்பாங்கன்னா போயட்ஸ். சரியா? சோ போயட்ஸும் கண்டிப்பா அரசு சுத்தி இருந்துட்டே இருப்பாங்க. சரியா? சோ அரசருக்கு அதாவது ரூல் பண்றவங்களுக்கு ஒரு ஃபைவ் டியூட்டிஸ் இருக்கு, ஃபைவ் இம்பார்ட்டன்ட் டியூட்டிஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா படிக்கிறவங்க என்கரேஜ் பண்ணணும், என்கரேஜ் இன் தி லேர்னிங் பீப்புள். சரி, கண்டிப்பா என்ன பண்ணிக்கணும், லேர்னிங் பீப்புளை என்கரேஜ் பண்ணணும். எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரியா? ஃபைவ் ரூல்ஸ் இருக்கு, கொடுத்துருப்பாங்க, ஃபைவ் ஃபோல்ட் டியூட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னும் இருக்கு, எல்லாமே புக்ல கொடுத்த விஷயங்கள் தான். சோ பாத்துக்கோங்க. ஸோ ஃபைவ் டியூட்டிஸை ஃபர்ஸ்ட் வந்து லேர்னிங் பண்றவங்களை என்கரேஜ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சடங்குகள். சரியா? ரிட்டுவல்ஸ் வந்து இப்போ நல்ல ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் இங்கே ஒரு போயம் கொண்டு வரீங்க, ஏதாச்சும் பண்ணுங்க, நல்லது பண்ணுங்க, கண்டிப்பா என்ன பண்ணிக்கணும், கிஃப்ட் வந்து கொடுக்குற கடமை யாருக்கு இருக்கு, ரூலருக்கு இருக்கு, அரசருக்கு இருக்கு. அப்புறம் மக்களை பாதுகாக்கக்கூட மெயின் பங்கும் யாருக்கு தான் இருக்கு, அரசருக்கு இருக்கு. அப்புறம் ஏதாவது தப்பு பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா பொறுப்பும் யார் தான் இருக்கு, நம்முடைய அரசருக்கு தான் பொறுப்பு இருக்கு. ஸோ ஃபைவ் டியூட்டிஸ் இருக்கு. சரியா? லேர்னிங் பெர்ஃபார்ம் என்கரேஜ் பண்ணிக்கணும், அப்புறம் பெர்ஃபார்ம் ரிச்சுவல்ஸ், அப்புறம் கிஃப்ட் கொடுக்கணும், அப்புறம் பீப்புளை பாதுகாக்கணும், அப்புறம் தப்பு பண்ணவங்களுக்கு என்ன பண்ணணும், ஒழுங்கான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அம்பாசிடர்ஸ் தூதுவர்கள் அதுவும் யார் தான் எம்ப்ளாய் பண்றாங்கன்னா கிங் தான் வந்து அப்பாயின் பண்றாரு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கிங்க பாத்தீங்க, கிங்க்கு வந்து நிறைய அபிஷியல்ஸ் இருப்பாங்க. ஸோ அரசருக்கு வந்து நிறைய அபிஷியல்ஸ் இருப்பாங்க. அந்த அபிஷியல்ஸ் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் மெம்பர் கமிட்டி, ஐம்பெருங்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா எயிட் மெம்பர் கமிட்டி. சரியா? என் பேராணையம் அல்ல எம்பெரும் குழு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃபைவ் மெம்பர் கமிட்டி, அப்புறம் எயிட் மெம்பர் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிங்கோட அபிஷேகம் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஃபைவ் மெம்பர் கமிட்டி, இன்னொன்று வந்து எயிட் மெம்பர் கமிட்டி. சரியா? ஓகே. அடுத்து வந்து ஆர்மி படை. ஸோ படை பொறுத்த நாலு டிவிஷன் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஃபான்ட்ரி, ஸோ காவல்படை, அப்புறம் கேவலரி குதிரைப்படை, அப்புறம் எலிஃபன்ட் யானைப்படை, அப்புறம் லாஸ்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சேரியட் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க, தேர்படைன்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த நாலு கூட ஆர்மியோட ஹெட், இந்த நாலுக்கு ஹெட் ஆர்மி பார்த்தீங்க, ஆர்மி ஹெட் சீஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன பேரும் பாத்தீங்கன்னா தனை தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது தானே தலைவனா? ஆமா, டிஜே நாம தானே தலைவன் சொல்லுவாங்க. சரியா? பேர் என்ன இருக்கு, தானே தலைவன் சொல்லுவாங்க. தமிழ கட்ட போட்டிருப்பாங்க, இங்கிலீஷ்ல மிஸ் ஆயிருக்கலாம். சோ தானே தலைவன், அது யாரு, ஆர்மியோட சீஃப் ஹெட். அந்த நாலு படையில பாத்தீங்களா, நாலுக்குடைய ஹெட் யாருன்னா தானே தலைவன் சொல்லுவாங்க. சரியா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா வெப்பன்ஸ் கண்டிப்பா இருக்கும். என்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா ஸ்வாடு. கண்டிப்பா வெப்பன்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, கரெக்டா? நிறைய வெப்பன்ஸ் உண்டு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வாடு யூஸ் பண்றாங்க, வாள் யூஸ் பண்றாங்க, அப்புறம் கேடயம் யூஸ் பண்றாங்க, அப்புறம் டோமரான்னு சொல்லுவாங்க, ஏறு ஈட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஏறு ஈட்டி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அந்த பேர்ல இருக்கு ஏறு ஈட்டி, ரொம்ப தூரம் இருக்காங்க, அவங்க வந்து கரெக்டா என்ன பண்ணணும், நீங்க வந்து குறி வச்சு தாக்கணும் அப்படி இருந்தா என்ன பண்ணுவாங்க, ராக்கெட் லான்ச் பண்ண மாதிரி தள்ளி இருந்து வீசி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சரியா? அதானது அந்த டோமரன் கூட ரூல் இருந்தது, அந்த யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. அடுத்த ஸ்பியர் ஈட்டி, அப்புறம் பவ் அண்ட் ஆரோ, சரியா, வில் மட்டும் அம்பு, இதெல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணா வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தோமரன்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எனிமிஸ் வந்து ரொம்ப தூரம் இருக்காங்க, பட் அவங்க அட்டாக் பண்ணும் அப்படின்னு பட்சத்தில் இத்தி ஊற்றி வீசி ஆளை போட்டுடுவாங்க. சரியா? அப்போ வெப்பன்ஸை வைக்கிறதுக்கு இடம் வேணும், கண்டிப்பாக இடம் வேணும். அப்படிதான் எங்கே வைக்கிறாங்க, அதாவது வெப்பன்ஸ் வைக்க இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா படைக்கோட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரியா? படைக்கோட்டில், வெப்பன்ஸை வைக்கக்கூடிய பாதுகாப்பு வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர், ஸோ படைக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய. சரியா? அப்புறம் சும்மாவெல்லாம் அந்த ஒரு கோட்டைகளை பேர முடியாது, கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ சுற்றி, அந்த கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிப்பாங்க, நிறைய அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்று பார்த்தீங்கன்னா டீப் மோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அரண்களை வந்து நட்டு வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ட்ரெஞ்சஸ் அகலிகளையும் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ வைக்கும்போது கண்டிப்பாக டக்குன்னு உள்ள பேர முடியாது, ஏதாச்சும் ஒரு இன்ட்ரன்ஸ் கேட் இருக்கும், அது வழி தான் உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அட்டாக்ஸ், அதாவது எனிமிஸ் வந்து உள்ள வரதை தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும் இந்த ஃபோர்ட்ஸ் பொறுத்தவரை. சரியா? அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன இருக்கும், வார் ட்ரம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிதானே. ஸோ ஒரு வார் வரப்போது, ஒரு போர் வரப்போனா கண்டிப்பாக ட்ரம்ஸ் அடிப்பாங்க, டிங் டிங் அடிச்சே இருப்பாங்க, மேலே டாப்ல இருக்கும். அந்த வார் ட்ரம்மை வந்து ஒரு டயட்டியை வந்து வர்ஷிப் பண்ணுறாங்க, ஒரு கடவுளுக்கு ஈக்குவலான பண்ணுறாங்க, அதை வந்து வழிபடுறாங்க அப்படிங்கிறதும் அந்த காலத்தில் நடந்த ஒரு உண்மை. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஜஸ்டிஸ், சட்டமும் நீதியும் சொல்றாங்க. ஸோ சட்டம் லா இப்போ நிறைய பார்த்துமே, பாலிட்டி நிறைய படிச்சதுமே, பட் இருந்தாலும் அந்த காலத்தில் கிங்கோடைய டெசிஷன் தான் ஃபைனல். அதுக்கப்புறம் யாரும் பேச முடியாது, கிங் என்ன சொல்றா அதான் கேட்டாகணும். ஸோ கிங்கோடைய டெசிஷன் தான் ஃபைனல், அதுதான் ஃபைனல் அதாரிட்டி ஆஃப் டேக்கிங் டெசிஷன் சொல்லுவாங்க. ஸோ எங்கே வந்து ஜஸ்டிஸ் கொடுக்குறாரு, எங்கே வந்து நீதி கொடுக்குறாரோ என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு பேர் வந்து அவைன்னு சொல்றாங்க. ஸோ கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், எங்கே வந்து அவர் வந்து நீதி கொடுக்குறாரு, கோர்ட்ல வந்து நீதி கொடுக்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு பேர் அவை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்க கேபிட்டல், ரொம்ப பெரிய இடத்து இருக்குன்னா அது பேர் அவைன்னு சொல்லுவாங்க. அதே வில்லேஜ்ல வந்து ஜஸ்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பேர் மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், கேபிட்டல் டவுன்ல வந்து ஜஸ்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பேர் அவை.
அதே கிராமங்கள் வில்லேஜ்ல வந்து அவங்க வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க, ஜஸ்டிஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னு அங்க பேர் வந்து மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இன்னொரு விஷயம் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து சிவில் கேஸ் எப்படி டீல் பண்றாங்க அப்படின்னா, ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா, அந்த பர்சன் என்ன பண்றாங்க, கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு ஒரு பானையில கொடுக்குறாங்க. அந்த பானைக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய நல்ல பம்பு இருக்குமா, என்ன பம்பு, நல்ல பம்பு. அந்த நல்ல பம்பு இருக்க பானைக்குள்ள கையை போடணுமா, கையை போடும் போது பாம்பு வந்து பர்சன் ஒண்ணும் பண்ணல, கையை கொத்தல, எந்த டேமேஜும் பண்ணல அப்படின்னா அவர் தப்பு பண்ணு அர்த்தம். சப்போஸ் பாம்பு கொத்திச்சு அப்படின்னா அவர் வந்து தப்பு பண்ணிக்கான்னு அர்த்தம், வேடிக்கா இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி தப்பு கொத்தி அவர் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சுட்டுனா அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் ஹெவியா இருக்கும். ஆல்ரெடி பாம்பு கொத்தி பனிஷ்மெண்ட் தான், அதை தாண்டி வந்து அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் பயமா இருக்கும். நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, எல்லாமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பனிஷ்மெண்ட் தான். தலையை வெட்டுறது, பாடி பார்த்து இன்ஜூர் பண்றது, சரியா, டார்ச்சர் பண்றது, அல்லது மேல மலகாட்டில் போய் கட்டி தொங்க போடுறது, ஜெயில போடுறது, நிறைய வந்து கிரிட்டிக்கலான பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த காலத்துல. அதுலயே வந்து ஸ்னேக்கு வந்து எப்படியும் கொத்தான் செய்யும், பட் தப்பு பண்ணாட்டி கொத்தாது, தப்பு பண்ணா கொத்தும் அப்படிங்கிற ஐயத்துல என்ன பண்றாங்க, அந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க அந்த காலத்துல. இதான் வந்து லா அண்ட் ஜஸ்டிஸ், சட்டமும் நீதியும், சரியா? ஓகே, அடுத்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், உள்ளாட்சி நிர்வாகம் சொல்லுவாங்க. ஸோ உள்ளாட்சி நிர்வாகம் என்ன சொல்லுவாங்க, மொத்த கிண்டம் தீம், மொத்தம் கிண்டத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மண்டலம் சொல்றாங்க. சரி, உள்ளாட்சி அட்மினிஸ்ட்ரேஷன்னா ஒட்டுமொத்தமா சேர்த்து மண்டலம் அப்படிமா சொல்றாங்க. இந்த மண்டலம் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுது அப்படின்னா நாடு அப்படின்னு சொல்லி புரியுது. மண்டலம் வந்து நாடுன்னு சொல்லி புரியுது. அப்புறம் பாத்தீங்கன்னா நாடு எப்படி புரியுது அப்படின்னா கூட்டம் சொல்லுவாங்க தமிழ்ல, சாரி இங்கிலீஷ்ல கூரம் போட்டிருப்பாங்க. கேயு எங்க இருக்கு, கூரம், கூரம் என்ன இருக்கு, KURRM போட்டிருப்பாங்க. தமிழ்ல கரெக்டா போட்டிருப்பாங்க, கூட்டம்னு போட்டிருப்பாங்க, கூட்டம் தான், சரியா? சோ நாடு என்ன பண்ணாங்க, கூட்டம்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊர் தெரியும் கரெக்டா, யூஆர்னா ஊர், சரியா, எங்க இருக்குன்னா இருக்கு. யூஆர்னா ஊர்னு சொல்லுவாங்க, வில்லேஜ் சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் கிராமம் சொல்லுவாங்க. அந்த கிராமத்தை வந்து பிரிக்கிறாங்க, மூணா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து பேரூர்னு சொல்லுவாங்க, அதாவது பெரிய வில்லேஜ், பெரிய கிராமம் சொல்லக்கூடியது. செகண்ட் வந்து சிரூர், SIRUR, பேர்ல இருக்கு சிரூர், சின்ன ஊர், சுமால் வில்லேஜ் சொல்லக்கூடியது. அப்புறம் தேர்ட் பாத்தீங்கன்னா முடூர், MUDUR, அதாவது பழைய வில்லேஜ், பழங்காலத்து வில்லேஜ், பழங்காலத்து கிராமம் சொல்லாங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து முடூர் அப்படின்னு சொல்றாங்க. சோ மூணா பிரிக்கிறாங்க, ஒன்னு பெரூர் பெரிய வில்லேஜ், அப்புறம் சிரூர் சின்ன கிராமம், லாஸ்டா முதூர், MUDUR அப்படின்னு சொல்லும் போது பழமையான கிராமம், பழமை வாய்ந்த கிராமம், ஓல்டு வில்லேஜ் அப்படிங்கிற சொல்லலாம், சரியா? எப்படி இது பிரிக்கிறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ஸும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை, அப்புறம் சைஸ், அந்த ஏரியா லேண்டை பொறுத்து என்ன பண்றாங்க, மூணா வந்து பிரிச்சு வைக்கிறாங்க, சரியா? ஓகேவா, அடுத்து நீங்க பார்க்க போது பாத்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாஸ், சரியா? சோ கோஸ்டல் டவுன் பாத்தீங்கன்னா கடற்கரை பகுதி, அதுக்கு என்ன பேர் யூஸ் பண்றாங்கன்னா பட்டினம் அப்படிங்கிற பேர் யூஸ் பண்றாங்க. அப்புறம் எங்கெல்லாம் ஹார்பர் இருக்கு, எங்கெல்லாம் துறைமுகம் இருக்கோ அந்த இடத்துக்கு என்ன பேராங்க, புனர், சாரி புகார், புகார், PUHAR, புகார் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க, சரியா? இது வந்து தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ ஹார்பர் தான் புகார், சரியா? ஸோ நே வச்சுக்கோங்க. ஸோ கோஸ்டல் ரீஜன்னா பட்டினம், ஹார்பர் ரீஜன்னா எனது புகார், சரி, துறைமுகம் இருந்ததுன்னா புகார், கடற்கரை இருந்துச்சுன்னா பட்டினம், ரைட்டா? ரைட். அது போக இந்த டவுன்ஸ், இம்பார்ட் டவுன்ஸ் இருக்கு, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ புகார், உறையூர், பெரியதா டிஸ்பிளேல புகார், உறையூர், கொற்கை, மதுரை, அப்புறம் முசிறி, வாஞ்சி, அப்புறம் கரூர், காஞ்சி, எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போறது என்ன அப்படின்னா திணை பேஸ்ட் சங்கம் சொசைட்டி, சரியா? ஸோ லேண்ட் ஃபார்ம் என்ன பண்றாங்க, ஃபைவ் திணைதான் பிரிக்கிறாங்க. ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி ஃபைவ் பிரிக்கிறாங்க. ஸோ லேண்ட்ஸ்கேப்பும் கொடுக்குறாங்க. ஸோ லேண்ட் என்னலாம் வருது அப்படின்னா, அதாவது இல்லை, ஓகே, இங்க வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டாங்களா, எங்க இருக்கு, ஆக்குபேஷன், பீப்புள், டயட்டி, ஓகே, டயட்டி, பீப்புள், ஆக்குபேஷன், லேண்ட்ஸ்கேப், ஓகே. ஸோ குறிஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, சாரி ஃப்ளவர் கொடுத்துட்டாங்க, தப்பு, சரியா? ஃப்ளவர் இல்லை, அது வந்து ஹில் வரும், சரியா? அது மிஸ்டேக் தான், சரி, புக்கில் வந்து மிஸ்டேக்ஸ் தான். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கையில் புக் இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டேன். ஓகே, அது வந்து பல்மர ஃப்ளவர் கிடையாது. ஃப்ளவர் பற்றி லேண்ட்ஸ்கேப்பில் அங்கே பூ வர போகுது, அது ஹில்ஸ், சரியா? ஸோ ஹில் ரீஜன், அதாவது மலை மற்றும் மலை சார்ந்த பகுதிகள்னு சொல்லுவாங்க, ஹில் ரீஜன். அவங்களுடைய ஆக்குபேஷன் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஹண்டிங், சரியா, வேட்டையாடுதல், அப்புறம் கேதர் பண்ணுறது, சரியா? ஸோ அந்த பீப்புள் அங்கே வாழக்கூடிய பீப்புளுக்கு பேர், குறிஞ்சியில் வாழக்கூடிய பீப்புளுக்கு பேர் என்ன பண்ணால் குறவர் அல்லது குரத்தியர், அதாவது மேல்னா குறவர், குரத்தியர் எல்லாம் அப்படியே ஃபர்ஸ்ட்டு மேல், செகண்டுக்கு ஃபீமேல். ஸோ குறவர் குரத்தின்னு சொல்லுவாங்க. அவங்க யாரை தெய்வம் வெளிப்படுறாங்க அப்படின்னா முருகனை, சரியா? அப்புறம் முல்லை, முல்லைன்னு சொல்லும்போது ஃபாரஸ்ட், ஸோ காடு மற்றும் காடு சார்ந்த பகுதிகள். அவங்க பண்ணோட வேலை வந்து ஹெட்டிங்னு சொல்லுவாங்க, சரியா? மேய்க்கிறது, சரியா, ஆடு மேய்க்கிறது, கோழி மேய்க்கிறது, சரியா? அவங்களோட பீப்புளுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஐயர், அப்புறம் ஆய்ச்சர்னு சொல்றாங்க, சரியா? அப்புறம் அவங்க யாரை வழிபடுறாங்கன்னா மேயன். அடுத்த மருதம்,
மறுபடியும் ரிவரைன் ட்ராக், அதாவது வயல் மற்றும் வயல் சார்ந்த பகுதிகள், அது அந்த தண்ணி போதல எடுத்துக்கலாம். மெயின் ஆக்குபேஷன் அக்ரிகல்ச்சர், தண்ணி இருக்கு கண்டிப்பா என்ன விவசாயம் பண்ணிக்கலாம் அக்ரிகல்ச்சர். அவங்களுடைய பேர் பாத்தீங்கன்னா உழவன் அப்புறம் உலத்தியர். ஏன்னா உழவன்னா என்னது விவசாயி, ஸோ அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கலாம். அப்புறம் யார் அவங்க வழிபடுறாங்கன்னா இந்திரன், சரியா. அடுத்து நெய்தல் பாத்தீங்கன்னா கோஸ்டல் ரீஜன், விச் மீன்ஸ் கடல் மற்றும் கடல் சார்ந்த பகுதிகள். அவங்க மெயின் ஆக்குபேஷன் பிஷிங், அப்புறம் சால்ட் மேக்கிங். ஏன்னா கடல் இருக்கு கண்டிப்பா மீன் பிடிக்கலாம், உப்பு வந்து ரெடி பண்ணலாம், சால்ட் மேக்கிங், ரைட்டா. அடுத்து அவங்களோட பேர் பாத்தீங்கன்னா பரத்தவர் அப்புறம் நுழத்தியர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப யார் அவங்க வழிபடுறாங்கன்னா வருணன் வழிபடுறாங்க. அப்புறம் பாலை, பாலை பொறுத்த லேண்டு பேர் வந்து பச்சர் லேண்ட் சொல்றாங்க, விச் மீன்ஸ் வறண்ட நிலம், சரியா. தண்ணியே இருக்க வறண்டு பேர் வறண்ட நிலம். அவங்களுடைய ஆக்குபேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயிக் டீட்ஸ் சொல்லுவாங்க, வீர செயல்கள், சரியா. அடுத்து பத்தி அவங்களுடைய பேர் வந்து மரபர் மரத்தியர். அவங்க யாரை வழிபடுறாங்கன்னா கோட்டவே வழிபடுறாங்க, சரியா. இந்த சார்ட் இம்பார்ட்டன் தான், கண்டிப்பா படிச்சுக்கோங்க, சரியா. ஸோ நான் அழைக்கிறேன், நீங்க ஸ்கிரீன் சாப்பிட வச்சுக்கோங்க, அல்லது புக் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த புக்கை ரெஃபர் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க நோட்ஸ் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரியா. ஏன்னா ஸ்கிரீன் போட்டுக்கோங்க, இது கேட்க வாங்கி பார்த்தீங்க, சரியா. ஏன்னா பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்களா, ஸோ கேட்டால் விட்டுறக்கூடாது, கேட்காட்டி ஓகே விட்டுறங்க பிரச்சனை இல்லை, கேட்டால் கரெக்டாக என்ன பண்ணும், நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டும், படித்து வச்சுக்கோங்க, சரியா. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பார்த்தீங்களா, என்னது குறிஞ்சி முல்லை நெய்தல் மதம் பழம் பச்சை பார்த்தீங்களா, அந்த அஞ்சு எப்படி பிரித்தாங்கன்னா அந்த லேண்டில் இருக்கக்கூடிய ஃபர்டிலிட்டி பொறுத்து, லேண்டில் இருக்கக்கூடிய ஃபர்டைலை பொறுத்து என்ன பண்ணுங்க பிரித்து வச்சுருப்பாங்க. தண்ணி நிறையா இருந்தால் தண்ணி, தண்ணி நிறையா இருக்கு அப்போ என்ன மருதம், ஸோ தண்ணி இல்லை வறண்டு போயிருந்தா பாலை, அந்த மாதிரி என்ன பண்ணுங்க லேண்டை ஃபோட்டலை பொறுத்து பிரித்து வச்சுருக்காங்க. அந்த ஆர்டரில் மருதம் இருக்கு பார்த்தீங்கன்னா மருதம் பார்த்துருப்போம் கரெக்டாக. அந்த மருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்டைல் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் மென்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் நன்சை நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. ஏன் அப்படின்னா அந்த நிலத்தில் வந்து உங்களுக்கு பேண்டி சுகருக்கு நல்லா விளையும், நெல் மட்டும் கரும்பு நல்லா விளையும், அதனால பேர் வந்து ஃபர்டைல் லேண்ட், நன்சை நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் மென்புலம் சொல்லுவாங்க. அதே இது மருதத்தை விட்டு மீதி இருக்க பகுதிகள், விச் மீன்ஸ் இதெல்லாம் வரும், மருதத்தை விட்டா என்ன வரும், குறிஞ்சி வரும், முல்லை வரும், நெய்தல் வரும், பாலை வரும். அதில் சரியா குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை இந்த நாளில் நெய்தலை விட்டுருங்க, சரியா. தாண்டி என்ன வரும், குறிஞ்சி முல்லை பாலை கரெக்டா. இந்த மூணும் பார்த்தீங்கன்னா பண்புலம் அப்படின்னு சொல்கிறாங்க, புன்சை அப்படின்னு சொல்கிறாங்க, மீன்ஸ் ஹார்டு லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, புன்சை நிலங்கள்னு சொல்கிறாங்க. இந்த புன்சை நிலங்கள் என்ன விளையும் பார்த்தீங்கன்னா பல்சஸ் தானியங்கள் விளையும், அப்புறம் ட்ரை கிரெயின்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து விளையும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, சரியா. ஸோ பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், அங்கே நான் சொன்ன ஒரு நிலங்கள் குறிஞ்சி முல்லை பாலை இந்த மூணுலையும் விளையும் சொல்கிறாங்க. நெய்தலை விட்டுருங்க, மருதத்தை விட்டுருங்க, சரியா. மருதுங்கிறது ஃபர்டைல் லேண்டு, மீதி இருக்க மூணு பார்த்தீங்கன்னா ஹார்ட் லேண்ட் வன்புலம், தமிழில் புன்சை நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விமனுக்கு ஸ்டேட்டஸ், ஸோ அந்த காலத்தில் வந்து விமன் பெண்களுக்கு வந்து என்ன மாதிரி தகுதி இருக்கு ஸ்டேட்டஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், சரியா. எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, என்னன்னாலும் பண்ணிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, என்ன பண்ணிக்கலாம் அப்படிமா கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை எல்லா விமன்ஸும் மேக்ஸிமம் லேர்ன் பண்ணியிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, சரியா. ஸோ அந்த காலத்தில் 40 போயிட்ஸ் இருக்காங்க, 40 விமன்ஸ் வந்து போயிட்டாக இருந்திருக்காங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், யாரெல்லாம் அவ்வையார், அப்புறம் வெள்ளிவேதியார், அப்புறம் காக்கை படையினியார், அப்புறம் ஆதிமந்தியார், அப்புறம் பொன்முடியார், எல்லாமே இந்த கேர்ள்ஸ் தான். அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க அந்த காலத்தில் புயத்தை இருந்திருக்காங்க, கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் வந்து எங்க பெண்ணுங்க போச்சு, சங்க காலத்தில் இருந்த புயத்தை செஞ்சு கொடுத்துருப்பாங்க, சரியா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணுறது, அந்த காலத்து மேரேஜ் பண்ணுறது வந்து அவங்களுடைய விருப்பம் தான், செல்ஃப் சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க விருப்பப்பட்ட மேரேஜ் பண்ணிக்கலாம், யாம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருப்பாங்க. பட் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கருப்பு, ஸோ கருப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்பவே ஹையாக வந்து அதை வந்து மறுச்சிருக்காங்க, கருப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் மேரேஜ் ஆனால் பண்ணிக்கலாம், பட் கருப்பு இங்கிலீஷில் சாஸ்டிட்டின்னு சொல்லலாம் பார்த்தீங்களா, இந்த CHASTITY, அதாவது தமிழில் கருப்பு, கருப்பு அப்படின்னு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக வந்து அவங்க மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சொத்தை பிரிக்கிறது, அது சன்னுக்கும் டாக்டருக்கும், ஸோ மகனுக்கும் மகளுக்கும் ஈக்குவலாக வந்து பிரிக்கணும், ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்து கரெக்டாக ஷேரை பிரித்து கொடுத்துருக்காங்க, சரியா. இதில் விஷயங்களும் விமனுக்கு ஸ்டேட்டஸில் கொடுத்துருக்க விஷயங்கள், சரியா. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் பிலீஃப் அண்ட் சோசியல் டிவிஷன்ஸும் கொடுக்குறாங்க, சரியா. ரிலீஜியஸ் ஓகே ரிலீஜியஸ் பிலீஃப் அண்ட் சோசியல் டிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க முதன்மை கடவுளை யாரை கும்பிட்றாங்கன்னா நம்ம முருகன் தான், செய்யன் அல்லது முருகன், சரியா. இவங்களாம் வந்து முதன்மை கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க, வழிபடுறாங்க. அதை தாண்டி நிறைய கடவுள் இருக்காங்க, யாரெல்லாம் சிவன், அப்புறம் மேயன் அது விஷ்ணு, இந்திரன், வருணன், அப்புறம் கொற்றவை, இந்த மாதிரி கடவுளையும் என்ன பண்ணுறாங்க வேண்டியிருக்காங்க. முது அதாவது பிரைமரியா வந்து அவங்க வழிபடுறது வந்து முருகனவா, சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ்ன்னு சொல்லுவாங்க, நாட்டுக்கள், இந்த படம் இருக்குமே என்ன இருக்கு நாட்டுக்கள், சரியா. என்ன இருக்கு வீரர்கள்னு சொல்லுவாங்க, அது நாட்டுக்கு நடுக்கள்னு சொல்லுவாங்க, சரியா. ஸோ என்ன அப்படின்னா
மிலிட்ரியில இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து கஷ்டப்பட்டு இறந்து போறான் பாத்தீங்களா, நெஞ்சு நிமித்த இறந்து போறான் பாத்தீங்களா, அவங்கள வந்து உயர்த்த வரமா, அவங்க வந்து ஒரு என்ன சொல்லலாம் நல்ல ஒரு பெருமைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க, கல் நட்டு வைக்கிறாங்க. அதான் ஹீரோ ஸ்டோன், அப்புறம் நடுக்கல் நிலவுடைய, சரியா? ரைட். ஸோ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்திசமும் ஜெயினிசம் வந்திருக்கு. இந்த காலத்துல தான் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வந்து இருந்திருக்கு, அது பௌத்த மதமும் சமமனமும் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் டெவலப் ஆகலை. இந்த டைம்ல வந்து கேஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டு சங்க காலத்துல வந்து டெவலப் ஆகலை, பட் அதே நேரத்தில் நார்த் பக்கத்துல அந்த கேஸ்ட் இருந்திருக்கு, சரியா? அப்ப நாள்கள் போக 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 வர்ணா சிஸ்டம் சொல்றாங்க. வர்ணா சிஸ்டம் சொல்லும்போது தமிழ்ல தமிழ்னு சொல்ல வேண்டாம், இடத்த பொறுத்து கேஸ்ட் வரக்கூடியது, அதான் வர்ணாசம் சொல்லுவாங்க. இடத்தை பொறுத்து, ஆக்குபேஷனை பொறுத்து, சரியா? என்ன தொழில் பண்றீங்களோ இடத்த பொறுத்து இல்லை, ஆக்குபேஷன், சரியா? ஆக்குபேஷனை பொறுத்து கேஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதான் என்ன சொல்லுவாங்க, வர்ணா சிஸ்டம் சொல்லுவாங்க. அது வந்து லேட்டரா சவுத்லயும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டார்டிங்ல கேஸ்ட் கிடையாது, பட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த வர்ணா சிஸ்டம், அது கேஸ்ட், அது ஆக்குபேஷனை பொறுத்து கேஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து டே பை டே வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறது பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க. எல்லாமே புக்ல கொடுத்த விஷயங்கள் தான், நீட்டா படிச்சு வச்சிருங்க. இருக்கா நம்ம ஆக்குபேஷன் பேஸ்ட் கேஸ்ட், சரியா? லேண்ட் கொடுத்து கிடையாது, ஆக்குபேஷன். ஓகே, ஆக்குபேஷன் போது என்ன தொழில் பண்றீங்களோ அதுக்கு ஏத்தாரு போல என்ன பண்ணிருப்பாங்க, உங்களுடைய கேஸ்ட் வந்திருக்கும். அதான் பேர் என்னது, வர்ணா சிஸ்டம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரியா? ஓகே, அடுத்தது ட்ரெஸ்ஸும் ஆர்னமெண்ட்ஸும், சரியா? ஸோ ட்ரெஸ்ஸும் ஆர்னமெண்ட்ஸ் சொல்லும் போது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ரொம்ப பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பட்டு அப்புறம் முஸ்லீம், எம்யூஎஸ் இருக்கும், எம்யூஎஸ்எல்ஐஎன், முஸ்லீம்ங்க ரொம்ப காஸ்ட்லி, முஸ்லீம், அப்புறம் பட்டு துணிகள், அப்புறம் ரொம்ப காட்டன் கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே ரொம்ப காமன் மக்கள், ரொம்ப பாவப்படும் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டே பீஸ் தான், ஸோ டூ பீஸ் கிளப் சொல்லுவாங்க. இந்த டூ பீஸ் கிளப் யூஸ் பண்றாங்க, அதுவும் என்ன, அது காட்டன் தான், சரியா? அப்புறம் சங்க லிட்ரேச்சர் வந்து கலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இருக்கும், இந்த இருக்கும் இருக்கு. சங்கம் லிட்ரேச்சர் என்ன பண்றாங்க, கிளாத் பொறுத்தவரை கலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த கிளாத் வந்து ஸ்னேக்கோடைய ஸ்கின்னோட தின்னா இருக்கு, அந்த போடுற யூஸ் பண்ண கிளாத் பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கோடைய பாம்புடைய தோலை விட தின்னா இருக்கு, லீனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வந்து கலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. சங்க காலத்துல வந்து கிளாத்தை வந்து கலிங்கம், KALINGAM. ஏன் சொல்றாங்க அப்படின்னா பாம்பு தோழியோட ஸ்கின், பாம்புக்கு ஸ்கின்னோட ட்ரெஸ் ரொம்ப லீனா இருக்கு அப்படிங்கனால அதுக்கு பேர் என்ன, கலிங்கம் சொல்றாங்க, சரியா? ஓகே, சடத பார்த்தீங்கன்னா விமன்ஸ் கண்டிப்பா என்ன வச்சிருப்பாங்க, தலையில பூ வச்சிருப்பாங்க. அப்புறம் விமன்ஸ் மட்டும் ஆர்னமெண்ட்ஸ் போடல, அதை தாண்டி யாரும் போடுவாங்க, ஜென்ஸும் என்ன பண்ணுவாங்க ஆர்னமெண்ட்ஸ் வேர் பண்ணுவாங்க, லைக் கோல்டு சில்வரு, அப்புறம் பியர், சரியா? அப்புறம் ரொம்ப விலை உயர்ந்த கற்கள், அப்புறம் இன்னும் சில ஷெல் சங்குகள், அப்புறம் பீட்ஸ் பாசி எல்லாமே வந்து கேர்ள்ஸும் போடுவாங்க மென்ஸும் போடுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுவும் தாண்டி பெர்ஃபியூம் யூஸ் பண்ணாங்க அப்படி மாதிரியும் சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க, சரியா? ரைட். அடுத்து நீங்க பார்க்க போறது ஆர்ட், கலை, சரி? கலைகள். ஸோ கலைகளை பொறுத்தவரை அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் புல்லாங்குழல் ஃப்ரூட் யூஸ் பண்ணுற ஃப்ரூட் FLUT, சரியா? ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் யாழ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்தீங்க கரிகாலம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தோம் கரிகாலன். ஸோ கரிகாலம் பொறுத்தவரை அது வந்து மாஸ்டர் ஆஃப் 7 notes அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? மாஸ்டர் ஆஃப் 7 notes அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அதுக்கு பேர் வந்து 7 இசை பலவன் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? இருக்கா நான் இருக்கு, சரியா? 7 இசை பலவன் சொல்லுவாங்க, ஏன்னா 7 நோட்லயும் மாஸ்டர் இருக்கு, 7 notesலயும் வந்து மியூசிக்ல வந்து மாஸ்டர் இருக்கனால அது பேர் வந்து 7 இசை பலவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரிகாலன் தான் இவ்வளவு பேர் இருக்கு, சரியா? அப்புறம் அந்த காலத்துல புலவர்கள் இருந்தாங்க பாத்தீங்களா, நிறைய போயிட்ஸ் இருந்தாங்களா, அந்த போயிட்ஸ் யாராச்சும் பாடுறாங்க, சரியா? ஸோ புலவர்கள் யாராச்சும் சிங் பண்றாங்க பாடுறாங்க அப்படின்னா அவங்க பேர் வந்து பனர் அல்லது பெருளியார் அப்படின்னு சொல்றாங்க. போயிட்ஸ் தான் இங்கிலீஷ்ல பார்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ போயிட்ஸ் வந்து பாடுறாங்க அப்படின்னா அவங்க பேர் என்ன, பனர், அப்புறம் இன்னொரு பேர், இரண்டும் சேம் தான், பனர் அல்லது விரலியர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, சரியா? அப்புறம் டான்ஸிங் வந்து அவங்க நடத்திருக்காங்க. ஸோ யார் டான்ஸ் பண்ணுவாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா கனிகையர் அப்படிங்கிற பர்சன் தான் பண்ணுவாங்க, டான்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபோக் டான்ஸ் இருந்திருக்காது, குத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே இருக்கு குத்து, சரி குத்துல கூத்து, சரியா? கூத்து, தெருக்கூத்து கறிப்பட்டிருக்கோம், சரியா? அந்த கூத்து அப்படிங்கிற ஒரு ஃபோக் ட்ராமா, சரியா? ஒரு டான்ஸு. ஸோ அதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வந்து அவங்க சங்க காலத்தை வச்சிருக்காங்க, சரி? கூத்து ஒரு ட்ராமா தான், கதையா போயிட்டே இருக்கும், சரியா? கூத்து. ஸோ நிறைய இப்பவும் இருக்கு, சரியா? தெருக்கூத்து இப்பவும் இருக்கு, நிறையா ஊர் கோயில் திருவிழா பார்த்தீங்கன்னா கூத்து கழிப்பட்டிருக்கோம், நானே பார்த்துருக்கேன். ஸோ ஃபாக் டான்ஸ் ட்ராமா சொல்றாங்க. இது வந்து அந்த காலத்தை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இருந்தது, சங்க காலத்தை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இருந்துக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா முத்தமிழ், அது இயல் இசை நாடகம், இதையும் வந்து அந்த காலத்தில் டெவலப் பண்ணியிருக்காங்க, முத்தமிழ். ஸோ இயல் இசை நாடகம் இந்த மூணையும் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க, சரியா? அடுத்து வந்து ஆக்குபேஷன். ஸோ ஆக்குபேஷன் சொல்லும்போது நிறையவே இருக்கு. ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் தான் மெயின்,
அப்புறம் ஆடு மாடு மேய்க்கிறது கேட்டில் ரீரிங், அப்புறம் மீன் பிடிக்கிறது, அப்புறம் ஹண்டிங் வேட்டையாடுதல், அப்புறம் தச்சர் கார்பெண்டர், அப்புறம் பிளாக் ஸ்மித், ஸோ இந்த கொல்லர் சொல்லுவாங்க பிளாக் ஸ்மித், அப்புறம் கோல்டு ஸ்மித்து சரியா, அப்புறம் இந்த பாட்டு பானை பண்றது குவாட்டர், அதுக்கப்புறம் நெசவு. நெசவுங்கிறது ரெண்டு விஷயமா இருக்கு, ஒன்னு பார்ட் டைம் நெசவு பண்றாங்க, இன்னொன்று ஃபுல் டைம்னு சொல்ல நம்ம நெசவு பண்ணுறாங்க. அதாவது காலத்து ஃபுல்லாக அக்ரிச்சு பண்ணுவாங்க, நைட் வந்து நெசவு பண்ணுறது, காலத்து ஃபுல்லாக மீன் பிடிக்கிறது, நைட் வந்து நெசவு பண்ணுறது, நைட்டு மீன் பிடிக்கிறது, பகல் நெசவு பண்ணுறது. அதாவது பார்ட் டைம் ஆட்டும் நெசவுத்துலேயே வச்சிருக்காங்க, ஃபுல் டைம் ஆட்டும் சில என்ன பண்ணுறாங்க, அந்த நெசவு வச்சிருக்காங்க அப்படிமா கொடுத்துருப்பாங்க. அப்புறம் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுறாங்க, என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் திருவிழா கொண்டாடாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொங்கல், அப்புறம் கார்த்திகை, அப்புறம் இந்திர விழா, எல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து கொண்டாடின திருவிழாக்கள் ஃபெஸ்டிவல்ஸ் சரியா. அப்புறம் என்ஜாய் பண்ணுறக்க நிறைய பார்க் வச்சிருக்காங்க, நிறைய கேம்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய டான்ஸ் வச்சிருக்காங்க, அப்புறம் கோழி ஃபைட்டு சரியா, காக் ஃபைட் வச்சிருக்காங்க, அப்புறம் மாடு ஃபைட் வச்சிருக்காங்க, அப்புறம் பகடை இந்த டைஸ் பகடை விளாட்றது, அப்புறம் ஹண்ட் பண்ணுறது, ரெஸ்லிங் வச்சிருக்காங்க, அப்புறம் ஊஞ்சல் ஸ்விங் பிளேயிங் ஸ்விங்ஸ், இந்த மாதிரி நிறையா கேம்ஸ் நிறையா அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸும் வந்து அந்த காலத்தில் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பெரிய அளவுக்கு சரியா. அப்போ சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக விளையாடணும் அப்படிதான், அவங்க விளையாண்டு டாய் கார்ட் சரியா, அந்த பொம்மை விளாடுறது, அப்புறம் மண்ணிலே வந்து வீடு கட்டுறது, இந்த மாதிரி விளையாட்டுகள் வச்சு அது ஒரு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து மெயினாக பார்க்க போகிற ட்ரேட் விவசாயம், சரி இது வணிகம், சரி ட்ரேட்னா வணிகம். வணிகம் வந்து மூணு லெவலில் வச்சுருக்காங்க சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா லோக்கல் உள்ளூரில் ட்ரேட் பண்ணுறது, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஓவர்லேண்ட் உள்நாட்டு வணிகம், தேர்டு பார்த்தீங்கன்னா கடல் ஓவர்சீஸ் சரியா, கடல் வணிகம் சொல்கிறாங்க சரியா. ஸோ இந்த ட்ரேட் வந்து ரொம்பவே ரொம்ப தமிழ் மக்கள் ரொம்பவே நல்ல ஒரு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. தமிழ் மக்கள் வந்து ரொம்ப அருமையாட்டே வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வணிகம் பண்ணும் போது அவங்க கண்டிப்பாக என்ன தேவைப்படும், கடலை வந்து ஒரு பொருட்களை சேஃப்டி படுத்துன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேவைப்படும். அதுக்குன்னு சொன்ன பண்ணாங்க பேக் ஹவுசஸ் வந்து கட்டி வச்சிருக்காங்க, அப்புறம் எங்கேயாவது வெளியே போயிட்டு உள்ளே வரணும் கரெக்டாக லைட் ஹவுஸும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைட் ஹவுஸுக்கு பேர் கலங்கரை விளக்கம்னு சொல்லுவாங்க, கலங்கரை விளக்க சுடர்னு சொல்லுவாங்க, கலங்கரை விளக்க சுடர் சரியா, இங்கிலீஷில் லைட் ஹவுஸ்னு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ மெர்ச்சன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணிப்பாங்க, எருது கைப்பட்டிருக்கும், அந்த எருதை வச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க சரியா. அது மட்டுமல்ல, அதையும் தாண்டி இந்த பேட்டர் சிஸ்டம் கேள்விப்பட்டிருப்போம் சரிதா, ஆல்ரெடி பழைய ஹிஸ்டரி பார்த்துருப்போம். பேட்டர் சிஸ்டம் அதாவது பண்டை மாற்று முறைன்னு சொல்லுவாங்க சரியா. இப்போ அந்த நிறைய பொருள் இருக்குன்னா அந்த பொருளை கொடுத்துட்டு என்ன இல்லாத பொருளை வாங்கிக்கிறது, அதான் வந்து பேட்டர் சிஸ்டம் சரியா, பண்டை மாற்று முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தில் மார்க்கெட் சரியா ரெண்டு விதமாக இருந்திருக்கு, டூ கைண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட் இருந்திருக்கு, மீட் மீன் பசார் தான் சரியா, எங்கெல்லாம்னா புகாரும் மதுரையிலையும், புகார் அப்புறம் மதுரை இந்த ரெண்டு இடத்துலையும் மார்க்கெட் இருந்திருக்கு. ஸோ டூ கைண்ட் ஆஃப் மார்க்கெட் இருக்கு, ஒன்று பார்த்தீங்கன்னா நாலங்காடின்னு சொல்லுவாங்க, விட் மீன்ஸ் மார்னிங் மட்டும் மார்க்கெட் இருக்கும், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆலங்காடின்னு சொல்லுவாங்க, ஈவினிங் மட்டும் மார்க்கெட் இருக்கும் சரியா. இந்த ரெண்டு மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டி ஆஃப் குட்ஸும் கிடைக்கும், அது மட்டும் நிறைய வெரைட்டி குட்ஸும் கிடைக்கும், நிறைய குவான்டிட்டியும் குட்ஸ் கிடைக்கும், நிறைய வெரைட்டிலையும் குட்ஸ் வந்து கிடைக்கும், வாங்கவும் செய்யலாம் நிற்கவும் செய்யலாம், இந்த மார்க்கெட்டில் வந்து வாங்கவும் செய்யலாம் நிற்கவும் செய்யலாம் அந்த மாதிரி இருக்கும் சரியா ரைட்டு. பட் மானி மட்டும் தான் இருக்கும், ஆலங்கடினா ஈனி மட்டும் தான் இருக்கும், அதனால வச்சுக்கோங்க சரியா. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஓகே ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க, என்னன்னா அதில் ஹெட்டிங் பாருங்க, மலபார் பிளாக் பெப்பர். இது என்ன பண்ணால் ஒரு அரசர் இருக்கார், அந்த அரசர் பேர் ராம்சஸ் டூ, எங்கே உள்ளவர் எஜித்தில் உள்ளவர் சரியா. ஸோ இவரை வந்து நமக்கு செக் பண்ணி பார்க்கும்போது ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, அவருடைய ஸ்டொமக்லையும் நோஸ்லையும் அடி வயிற்றுலையும் மூக்குலையும் பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர் இருந்திருக்கு சரியா. அப்போ ஏன் மூக்குல எப்படி பிளாக் பெப்பர் போக முடியும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, அந்த காலத்தில் பனிஷ்மெண்ட்ஸ் ஹெவியாக இருந்துருக்குன்னு சொன்னா இருக்கா, அந்த காலத்தில் பனிஷ்மெண்ட்ஸ் ஹெவியான்னு சொன்னா இருக்கா, அந்த பனிஷ்மெண்ட்ஸில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பெப்பரை மூக்குக்குள்ளேயும் சாவிட சொல்லியும் கொண்டிருக்காங்க. ஸோ மூக்குள்ள அடைச்சிச்சா அது ஏற்கனவே வெந்திருக்கும், அந்த நல்ல எரிக்கும் மூக்கத்தை எப்படி இருக்கும் கஷ்டம், அந்த மூக்கிலையும் வச்சிருக்காங்க சாப்பிடன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சாப்பிடும் போது கண்டிப்பாக என்ன இருக்கும், வயிற்றுல இருந்திருக்கு மூக்குலையும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. பனிஷ்மெண்ட்ஸ் ஹெவி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் சரியா. யார் அப்படின்னா ராம்சஸ் டூக்கு இருந்திருக்கு, எங்கூர் ஒரு எஜித்தில் உள்ளவர் சரியா. ஓகே அதுக்கப்புறம் நிறைய போர்ட்ஸ் இருந்திருக்கு, அந்த போர்ட்ஸ் பார்க்கலாம், போர்ட்டு எங்களுக்கு போர்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டோம், ஈவினிங் பஸ் மார்னிங் பஸ் பார்த்துட்டோம் இருக்கு. மேஜர் போர்ட் முசுரி, தொண்டி, அப்புறம் கொர்க்கை, இந்த மூணு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ட் இருந்திருக்கு. அப்புறம் மெயினாக என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சால்ட், உப்பு, பெப்பரு, பியோல், ஐவர் சில்க், அப்புறம் ஸ்பைசஸ், டைமண்டு, சாஃப்ரான், குங்குமப்பூ, அப்புறம் நல்ல விலை உயர்ந்த கற்கள், அப்புறம் முஸ்லீம், சந்தனப்பு கட்டை, இவ்வளோத்தையும் என்ன பண்ணுறாங்க, என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஏற்றுமதி பண்ணுறாங்க.
அப்ப இம்போர்ட் பாத்தீங்கன்னா டோபாஸ், சோ புஷ்ப ராகம் சொன்னா பாத்தீங்கன்னா அது, அப்புறம் டின் ஈயம், அப்புறம் திராட்சை மது, அப்புறம் ஹார்ஸ், இதெல்லாம் என்ன பண்றாங்க இம்போர்ட் பண்ணிருக்காங்க. சரியா ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பாயிண்ட், சரியா? யாருன்னா ரோமன் எம்பையர். சரியா, இப்ப என்ன சொல்றாரு நம்மளுடைய தமிழகம் பாத்தீங்கன்னா மெர்ச்சன்ஸ் வந்து ரொம்பவே ஹெவி, நல்ல மெர்ச்சன்ஸ், நல்ல வணிகம் பண்ண கில்லாடிகள். சரியா, இந்தியன் மெர்ச்சன்ஸ் வந்து வணிகம் பண்ணல கில்லாடிகள். அந்த ஆர்டர்ல நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதை கொடுப்பாங்க சில்க். ஓகே, சில்க் சப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அந்த அரசருக்கு வந்து சில்க் சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ தரமா இருந்திருக்கு, சில்க் வந்து தரமா இருந்ததுனால அந்த அரசர் ரோமன் எம்பையர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த சில்க்கு ஈக்குவலா கோல்டு கொடுத்துடலாம், சில்க் வெயிட்டுக்கு ஈக்குவலா அவங்களுக்கு சேலரியா சம்பளமா என்ன பண்ணலாம், கோல்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு நம்ம இந்தியன் மெர்ச்சன்ஸ் தெளிவா இருந்திருக்காங்க, பக்கா இருந்திருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க, வணிகம் நல்லா பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா, நல்லா பண்ணதுனால என்ன பண்ணிருக்காங்க, அந்த எம்பையர் வந்து சில்க்கு ஈக்குவலா கோல்டு நடக்குமா, சில்க்கு ஈக்குவலா கோல்டு எவ்வளவு ரூபா ஆகும், எவ்வளவு செலவாகும், அந்த மாதிரி கோல்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது இருந்ததுன்னு தெரியுது. சரியா, அது மட்டும் இல்லாம நம்ம இருக்கோம் ரொம்ப கெத்தா இருந்திருக்கும், வணிகம் பண்ணாலும் நம்ம கெத்தா இருந்திருக்கும் அப்படிங்கிற பெருமை தான். சரியா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரைட்டர். சரியா, ஸோ பேர் வந்து கொடுக்கல, ரோமன் ரைட்டர் தான். சரியா, பேர் வந்து பிளினி. ஓகேவா, இவர் என்ன சொல்றாரு, ஒரு புக் எழுதியிருக்காரு, அந்த புக்கு பேர் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவர் பேர் உண்டே ஒரே நிமிஷம், என்ன சொல்ற, முசிறி, முசிறி தானே எங்க இருக்கு, முசிறி 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 தான் இருக்கு. முசிறி வந்து சரியா ஃபஸ்ட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். முசிறி வந்து ஃபஸ்ட்டு பேரங்காடி அப்படிங்க மாதிரி அவருடைய நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற புக்கில் என்ன பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார். ஸோ எழுதினார் பேர் என்ன, பிளினி, பிஎல்ஐஎன்ஒய். சரியா, ஸோ நினைச்சுக்கோங்க, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற புக்கு எழுதின யாரு, பிளினி அப்படிங்கிற பர்சன். எங்கே உள்ள ரோமன்ல ரைட்டரு என்ன பண்ணிப்பார், முசிறி அப்படிங்கிற வந்து ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் எம்போரியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது தமிழ் பேரங்காடி அப்படிமா சொல்லியிருப்பார். சரியா, ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் வச்சிருப்போம், வணிகம் பண்ணியிருப்போம். எந்தெந்த கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் தான், தமிழகம் வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா கிரீஸ், ரோமன், எகிப்து, சைனா, சவுத் ஈஸ்ட் ஏசியா அண்ட் ஸ்ரீலங்கா, இந்த கண்ட்ரிஸ் கூட என்ன பண்ணுவாங்க வந்து வணிகம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம என்ன இருக்கு, ஆர்கியாலஜிக்கல் ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கலப்ராஸ். ஸோ கலப்ராஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க பற்றி ஃபுல் நிலஸ் இருக்காது, பார்ப்போம். ஸோ அதாவது தேர்ட் செஞ்சுரி. ஓகேவா, ஸோ தேர்ட் செஞ்சுரி ஏடியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சங்கமே சென்னாய் போச்சு, அப்படியே சரிவு ஆரம்பிச்சுட்டு. சரியா, அப்படியே வந்து டிக்ளைன் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் யார் வராங்கன்னா கலப்ராஸ் உள்ள வராங்க. ஸோ கலப்ராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை செஞ்சுரிஸ் வந்து உள்ள இருந்திருக்காங்க. பட் எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது, சரி, எந்த எவிடன்ஸும் கிடையாது, ரொம்ப ரொம்ப லிமிட்டட் டேட்டா தான். பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணலாம், எதுவும் விட்டுட்டு போல, உள்ள வந்திருக்காங்க பட் போயிருக்காங்க, ஒரு எந்த ஒரு டேட்டாவும் அவங்க விட்டுட்டு போல. பட் இருந்தாலும் நமக்கு இலக்கியங்களை சில ரிப்போர்ட்ஸ் இருக்கு, சரியா, லிட்ரரி டெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இலக்கியங்கள்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அந்த ரெக்கார்டை யூஸ் பண்ணி ஓகே கலப்ராஸ் உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சரியா, என்னென்ன சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நாவலர் சரித்தை கேள்விப்பட்டிருப்போம், அப்புறம் யாப்பருங்கலம் கேள்விப்பட்டிருப்போம், அப்புறம் பெரிய புராணம் கேள்விப்பட்டிருப்போம், சீவசனாமை கேள்விப்பட்டிருப்போம், குண்டலகசி கேள்விப்பட்டிருப்போம். இந்த லிட்ரரி சோர்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் கலப்ராஸ் உள்ள வந்திருக்காங்க, அதுவும் ரெண்டரை செஞ்சுரிஸ்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த கலப்ராஸ் பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஜெயினிசம், புத்திசம் அதுவும் வந்து ரொம்பவே வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க, முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் அண்ட் பிராக்ரிட் லாங்குவேஜ் இன்ட்ரூஸ் ஆயிருக்கு. சரியா, அந்த லாங்குவேஜ் இருந்ததுனால அதுக்கப்புறம் இன்னொரு லாங்குவேஜ், புது ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆயிருக்கு. அந்த லாங்குவேஜ் பேர் வட்டெழுத்துன்னு சொல்றாங்க. ஸோ வட்டெழுத்து அப்படிங்கிற லாங்குவேஜும் அந்த ஸ்கிரிப்டும் வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 14 கீழ்கணக்கு, அதுக்கு கீழே நிறைய புக்ஸ் வந்து எழுதப்பட்டு உள்ளது அப்படிமாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது கலப்ராஸ் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரேடும் காமர்ஸும் வணிகமும் வர்த்தகமும் ரொம்பவே ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கு. அப்படி செழிப்பாக இருந்த காலகட்டத்தில் இந்த கலப்ராஸ் இருந்ததுனால இவங்களும் செழிப்பாக இருந்திருப்பாங்க, இவங்க எந்த விதத்திலையும் குறைஞ்சி போயிருக்க மாட்டாங்க. அதாவது டார்க் ஏஜ், கருப்பான காலகட்டத்தில் வாழலை அப்படி மாதிரி இந்த ட்ரேடும் இந்த காமர்ஸும் நமக்கு என்ன கொடுக்குது, சொல்லி கொடுக்குது. சரி, நல்லா செழிப்பாக இருந்திருக்காங்க, அவங்க வெளில வந்திருக்காங்க, வெளியே போகும்போது செழிப்பாக வெளியே போயிருக்கணும் அப்படிங்கிறது இந்த ட்ரேடும் காமர்ஸும் நமக்கு சொல்லி கொடுக்குது, ஒரு சான்றா இருக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா நமக்கு இதுன்னு தெரியும். சரியா, ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. ஸோ திருப்பின்னு சொல்றேன், கலப்ராஸ் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கிடையாது. ஸோ ஒரு சில விஷயங்கள் வச்சு மட்டும் இதை கொடுத்துருப்பாங்க.
ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெசன் முடிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம குப்தா குவஸ்டின் பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க, குப்தா குவஸ்டினை எடுத்துட்டு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் குப்தா குவஸ்டின் நீங்கள் பார்க்காதீங்க, வீடியோ பார்க்காதீங்க, ஜஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக எதிர்பார்த்துப்பீங்க இல்லையா, அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, குப்தா குவஸ்டின் நீங்களே போட்டு பாருங்க, அதில் தெரியாத குவஸ்டின் மட்டும் என்ன பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே, குப்தா குவஸ்டின் பார்த்துருவோம். ஸோ நீங்களே செக் பண்ணியிருப்பீங்க, தெரியாத குவஸ்டின் மட்டும் ஆன்சர் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. பட்டினி கல்ட் இன் தமிழ்நாடு வாஸ் இன்ட்ரோடியூஸ் பை டேஷ். யார் வந்து இந்த பட்டினி கல்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க கேட்குறாங்க. தமிழின் க்வெஸ்சன் பார்த்துருங்க. தமிழகத்தில் பட்டினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார் அப்படின்னா, ஓகே, ஸோ ஆன்சர் கரெக்டாக போட்டிங்க, யார், சேரன் செங்குட்டுவன். சரியா? நான் இருக்கு. ஸோ பி சாய்ஸு சேரன் செங்குட்டுவன். ஸோ செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஒரே நிமிஷம், இது கரெக்டாக வச்சுக்கிடுவோம். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஸோ கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இங்கிலீஷில் க்வெஸ்சன் பாருங்க. விச் டைனாசிட்டி வாஸ் நாட் இன் பவர் டூரிங் சங்கம் ஏஜ். ஸோ பாண்டியஸ் இருந்தாங்க, சோழாஸ் இருந்தாங்க, சேராஸ் இருந்தாங்க. ஸோ பல்லவாஸ் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து பல்லவாஸ். ஸோ சி தான் வந்து இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். சரியா? ஓகே, தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க. பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் டேஷ் ஆவர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இங்கிலீஷில் க்வெஸ்சன், த ரூல் ஆஃப் பாண்டியாஸ் வாஸ் ஃபாலோட் பை டேஷ். ஸோ யாருன்னு கேட்குறாங்க. ஸோ யார் அப்படின்னா கலப்ராஸ் தான். சரியா? பாண்டியாஸ்க்கு அப்புறம் யார் வந்தாங்க, கலப்ராஸ் வந்தாங்க, பார்த்தோம். ஸோ கலப்ராஸ். அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்க. ஃபோர்த்து க்வெஸ்சன், சங்ககால நிர்வாக முறையில் மிக சிறிய நிர்வாகம் அமைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லோவஸ்ட் யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டூரிங் த சங்கம் ஏஜ் வாஸ் டேஷ் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இது அப்படின்னா ஊர் தான். ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்க. குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது? சரியா? இங்கிலீஷ்ல வாட் வாஸ் த ஆக்குபேஷன் ஆஃப் த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் த குறிஞ்சி ரீஜன் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ என்ன இருக்கும், பிளண்டரிங்கா, கேட்டலரிங்கா, ஹண்டிங் கேதரிங்கா, அக்ரிகல்ச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஹண்டிங் அண்ட் கேதரிங். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. கூற்றை வாசிக்கவும் சரியான உடைய தேர்ந்தெடுக்கவும் கொடுக்குறாங்க. ஸோ கூற்று நீங்கள் எப்படி ரீட் பண்ணுங்க. சரியா? ரீட் பண்ண டைம் வேஸ்ட் ஆயிரும், ரீட் பண்ணி பாருங்க, நான் ஆன்சர் பண்ணி சொல்லிடுறேன். சரியா? வீடியோ பாஸ் பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிங்க. சரியா? ஸோ அதே இங்கிலீஷையும் பார்த்துருங்க. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ அசோஷன் ரீசன். சரியா? அசோஷன் ரீசன் இருக்கு. த அசம்பிளி ஆஃப் த போயட் வாஸ் நோன் அஸ் சங்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அது கரெக்டு தான், கரெக்டு தானே? அதாவது சங்க காலத்தில் போயட்ஸ் இருந்தாங்க, அந்த அசம்பிளி பேர் என்ன, சங்கம் சொல்லி பார்த்துருக்கோம். கரெக்டு. தமிழ் வாஸ் லாங்குவேஜ் ஆஃப் த சங்கம் லிட்ரேச்சர். சங்கம் லிட்ரேச்சருக்கு வந்து தமிழுங்கிற லாங்குவேஜ் தான். அப்போ ரெண்டுமே கரெக்டு தான், கரெக்டா? ஆனால் இதுக்கான காரணம் இதுவா அப்படிங்கிறத கிடையாது. அப்போ என்ன அர்த்தம், என்ன சாய்ஸ் போடலாம், போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. ஆனால் ஆர் வந்து ஏற்கான கரெக்டான அர்த்தம் இல்லை, கரெக்டான எக்ஸ்பிளேஷன் இல்லை அப்படிங்கிறது இந்த க்வெஸ்சனான ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து பி சாய்ஸ். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க. செகண்ட் க்வெஸ்சன் தமிழ் பார்த்துருங்க, வீடியோ பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்க. சரியா? சரியா? ரைட். இங்கிலீஷை பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ கரிகாலன் வான் த பேட்டில் ஆஃப் தால எங்கலான்னு கொடுக்குறாங்க. அப்படிங்கிறது கரெக்டா? தப்பு, கரெக்டா? ஸோ கரிகாலன் வந்து எந்த இடத்துல வின் பண்ணிப்பாரு, பேனி அப்படிங்கிறத வின் பண்ணிப்பார், கரெக்டா? ஸோ கரிகாலன் வந்து வின் பண்ண இடத்து பேர் வேணி. அது தாலயங்கம்னு கொடுக்காம பார்த்தீங்களா, அது யார் வின் பண்ணிப்பாங்க, நெடுஞ்சலையும் வின் பண்ணிப்பார். சரி, நெடுஞ்சலையும் வின் பண்ண இடத்து பேர் தான் தாலயங்கனம். ஸோ கண்டிப்பாக கொடுத்து தப்பு. ஸோ ஏ வந்து ஃபால்ஸு. அடுத்து இந்த பதித்து பற்று ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் எபோட் சியராக்கின் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஸோ ட்ரூ தான், போட்டுக்கோங்க. அப்போ ஏலஸ் லிட்ரேச்சர் சங்கம் ஏஜ் வாஸ் ரிட்டன் மோஸ்ட்லி இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ரோஸும் கொடுக்குறாங்க. ஸோ தப்பு, இது ஃபால்ஸு. சரி, அப்போ ஆன்சர் வந்து ஒன்றும் த்ரீம் தப்பு. ஸோ பி தான் உங்களுக்கான ஆன்சர், ப்ரோஸ் கிடையாது. சரியா? ஸோ ஆன்சர் வந்து பி சாய்ஸ், ஆன்சர் ஒன் அண்ட் த்ரீ. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. தேர்ட் க்வெஸ்சன் தமிழை பாருங்க. பண்டைகால தமிழகத்தில் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் இவ்வாறு அமைந்திருந்தது. ஸோ ஏறு வரிசையில் கேட்குறாங்க. ஸோ எதுவும் பாருங்க. ஸோ இங்கிலீஷில் பாருங்க. த அசனிங் ஆர்டர் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷன் இந்த ஏன்ஷியன் தமிழகம் வாஸ் டேஷ். சரியா? ஸோ இதுதான் வீடியோ பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணிட்டு தான் ஆன்சர் ட்ரை பண்ணணும். சரியா? நான் கூட ஆன்சர் போட்டுருவேன், இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஊர், அப்புறம் குரம், நாடு, அப்புறம் மண்டலம். அடுத்த ஃபோர்த் க்வெஸ்சன் தமிழில், அரசு அம்சங்களையும் அரசு முத்திரைகளையும் பொருத்தம் கொடுக்குறாங்க, பொருத்தி பாருங்க. சரியா? இங்கிறது பிடிஎஃப் காப்பி, இங்கிலீஷ் இருக்கிறது வந்து வேற ஒரு சாஃப்ட்வேர். சரியா? இங்கே எழுத முடியும். ஸோ அதை இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ சேரா என்ன வரும், சேராக்கு பவ் அண்ட் ஆரோ, சோலாக்கு வந்து டைகர், பாண்டியாக்கு வந்து ஃபிஷ், டூ ஃபிஷ். ஸோ 3-1 ஆன்சர் ஏ சாய்ஸ். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கோடிடங்கள் இறப்புக. ஸோ வெண்ணி போரில் வெற்றி பெற்றது யார், அப்புறம் சங்க காலத்து மிக பழமையான தமிழ்நாட்டு நூல் எது,
காவேரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை டேஷ் கட்டினார். படைத்தலைவர் டேஷ் அழைக்கப்பட்டார். நிலவரி டேஷ் அழைக்கப்பட்டது. எல்லாத்தையும் ஆன்சர் எழுதி வைங்க, நான் இங்கிலீஷ்ல போய் சொல்லிடுறேன். ஓகே பிலிப் சார், த பேட்டில் ஆஃப் வேணி வாஸ் வான் பை யாருன்னு கேட்கறாங்க, யாரு? கரிகாலன். கரெக்ட் தானே? கரிகாலன். அடுத்த ஏழு, தமிழ் கிராமர் ஒர்க் காப்பி சங்கம் பீரியட் வாஸ் டேஷ், என்னது? தொல்காப்பியம். தொல்காப்பியம் சரியா, தொல்காப்பியம் சொல்லியும் பாத்துக்கோ சரியா, இங்கே இல்லை நீ புக்கை பாத்துக்கோ, தொல்காப்பியம் ஆன்சர். அடுத்த தேர்ட் குவஸ்டின் பாருங்க, டேஷ் புல்ட் கலனை அக்ராஸ் ரிவர் காவேரி, யாரு தான்? சேம் கரிகாலன் தான். த சீஃப் ஆஃப் த ஆர்மி வாஸ் நோன் அஸ் டேஷ், யாரு? தனித்தலைவன். பார்த்தோம்னா ஸோ தனித்தலைவன், இதான் வந்து இந்த குவஸ்டின் ஆன்சர். ஃபிஃப்த் குவஸ்டின், லேண்ட் ரெவன்யூ வாஸ் கால் டேஷ், என்னது? இறை. பார்த்தோம் இல்லையா, லேண்ட் ரெவன்யூ, அதுக்கு இன்னொரு பேர் சொன்னோம், அது என்ன? இறைன்னு சொல்லிக்கலாம். அடுத்த ட்ரூ ஃபால்ஸ், சரியா தவறா? ஸோ தமிழை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். சங்க காலத்தில் பாடல்களை பாடுவோர் இருளர் என அழைக்கப்பட்டனர். ஜாதி முறை சங்க காலத்தில் வளர்ச்சி பெற்றது. கிளர் என்பவர் கிராமத்தின் தலைவராவார். புகார் என்பது நகரங்களின் பொதுவான பெயராகும். கடற்கரை பகுதிகள் மிகுந்த சரி மருதம் என அழைக்கப்பட்டன. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள், நான் இங்கிலீஷில் போயிட்டு ஆன்சர் சொல்கிறேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், த சிங்கிங் பார்ட்ஸ் அவர் சங்கம் ஏஜ் வார் கால் இருளர்னு கொடுக்குறாங்க, இது வந்து ஃபால்ஸு. ஏன் ஃபால்ஸு? அவங்க பேர் இருளர் கிடையாது, என்ன பேர்? பன்னர்னு பார்த்தோம், கரெக்டாக பன்னர்னு பார்த்தோம், அல்லது விரலியர் அப்படின்னு பார்த்தோம். அவங்க கொடுக்குற ரூ இருளம் கொடுக்குற ஸ்டப்பு, ஆன்சர் ஃபால்ஸு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கேஸ்ட் சிஸ்டம் டெவலப்ட் டூரிங் சங்கம் பீரியட்னு கொடுக்குறாங்க. கேஸ்ட் சிஸ்டம் வந்து சங்க காலத்தில் இருந்துச்சுன்னு கொடுக்குறாங்க, இருந்துச்சா இல்லை? ஸோ ஃபால்ஸு. அப்புறம் கிளர் வாஸ் த வில்லேஜ் சீஃப் அப்படின்னு கரெக்ட் தான், ஸோ ட்ரூ போட்டுக்கலாம். அப்புறம் புகார் வாஸ் த ஜென்ரல் டேர்ம் ஃபார் சிட்டின்னு கொடுக்குறாங்க. ஸோ புகாருங்கிறது சிட்டிக்கான பேரா? கிடையாது, அது ஹார்பருக்கான ஒரு பேர், துறைமுகத்துக்கான பேர். ஸோ தப்பு, இது ஃபால்ஸு. அடுத்த கோஸ்டல் ரீஜன் வாஸ் கால்டு மருதம் கொடுக்குறாங்க, அப்படியா? அது பேர் என்ன? கோஸ்டல் ரீஜனுக்கு பேர் என்ன? பட்டினம், சரியா? பட்டினப்பாளை, சரியா? பட்டினம். ஸோ ஆன்சர் இதுவும் ஃபால்ஸ் தான், சரியா? ஸோ ஃபால்ஸ் ஃபால்ஸு, இது மட்டும் ட்ரூ, மிச்சரனும் ஃபால்ஸு. அடுத்து மேட்சப்பாளையும் என்ன கொடுக்குறாங்க? தெனர்னு கொடுக்குறாங்க, தெனருங்கிறது பாண்டியாவுடைய பேர். அப்புறம் வனவர்னு கொடுக்குறாங்க, வனவருங்கிறது வந்து சேராவுடைய பேர். அப்புறம் சேனைன்னு கொடுக்குறாங்க, சேனைங்கிற வந்து யாருக்கு பேர்? சோழாக்குற பேர். அதியமான் கொடுக்குறாங்க, அதியமான் யாரு? அந்த ஏழு பட்ரஸ், அது பார்த்துமே செவன் பேட்ரான்ஸ், பேட்ரான்ஸ் பார்த்தினா இருக்கா, அது தமிழில் கடையில் வளர்களுக்கு பார்த்தினா இருக்கா, அதில் ஒரு பேர், கரெக்டாக. அதியமானுங்கிறது வெளியூரில் வரும், வெளியூரில் ஏழு பேர் பார்த்தோம், யாரெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? பாரி, காரி, ஓரி, பேயம், ஆய், அதியமான், மல்லி, அதில் ஒரு பேர், கரெக்டாக. அப்போ கடையில் வல்லல்கள் ஒரு பேர். ஸோ அதனால் என்ன வரும்? வெளியூர் வரும். இதை வந்து ஃபோர்த்து, சரியா? ஓகேவா? ஸோ இதோடி குப்பா கொஸ்டின் ஓவர் நினைக்கிறேன், முடிஞ்சிச்சு. ஸோ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கிளாஸ் போனிச்சிருப்பீங்க, போய் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் கழித்து என்ன பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, அதாவது நான் வந்து வேறு சப்ஜெக்ட் கிளாஸ் எடுக்கிறேன்னா எனக்கு கஷ்டமாக தோணாது, சரியா? அது ஈஸியாக நான் கொண்டு வந்துடுவேன். பட் எனக்கு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் கொண்டு வர ஒரு டாபிக் இருக்குது, சரியா? ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கதை புரிஞ்சா, இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சா அப்படிங்கிறது தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஹிஸ்ட்ரி வீடியோ வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு என்னமா ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு தான் அடுத்த வீடியோவுக்கு நான் வந்து ப்ராசஸ் ஆரம்பிப்பேன். ஏன்னா வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டிய ஒரு டாபிக் தான் ஹிஸ்ட்ரி, சரியா? ஸோ பாருங்க, ஸோ பார்த்து பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சஜஷன்ஸ்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க, சரியா? நான் கேட்க ஒன்றே ஒன்று தான், நான் இந்த சொல்லி கொடுத்த பாடம் உங்கள் மைண்டில் புரிஞ்சிச்சா அப்படி மட்டும் எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க போதும், சரியா? எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்கமிங் கிளாஸை கொண்டு போய்க்கலாம். கண்டிப்பாக 45 லெசன்ஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்கு, அவ்வளோத்தையும் முடிச்சு கொடுக்கணும், உங்கள் சப்போர்ட்னு கொடுத்துட்டே இருங்க, சரியா? ஸோ PDF லிங்க் கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய், டேக் கேர்.